இயேசு கிறிஸ்துவின் 10 கட்டளைகள் பாகம் 8. இயேசு கிறிஸ்துவின் 10 கட்டளைகள் பாகம் 8. எழுதக்கூடியவர்கள் எழுதி கொள்ளுங்கள், குறிப்பெடுத்து பழகுங்கள். உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் கொண்டு வருவது போல குறிப்பேடு, குறிப்பெடுப்பதற்கு ஒரு எழுதுகோல் பேனா உங்களோடு கூட கொண்டு வந்து பழகுங்கள், அது நல்லது. இயேசு கிறிஸ்துவின் 10 கட்டளைகள் பாகம் 8. யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். புதிய ஏற்பாட்டில் கற்பனை உண்டா கற்பனை இல்லையா என்றெல்லாம் பேசுகிறாங்க. அன்புக்கு அடையாளம் கற்பனையை கை கொள்வது. நம்ம யார்கிட்ட அன்பாக இருந்தாலும் அவங்க நமக்கு என்ன ஒரு பிரின்சிப்பிள் சொல்கிறாங்களோ, கற்பனை என்பது ஒரு பிரின்சிப்பிள், ஒரு கட்டளை, ஒரு கமேண்ட்மெண்ட், அதை நம்ம கீப்பப் பண்ணுவோம். அப்பா சொல்கிறது, அம்மா சொல்கிறது, கணவன் சொல்கிறது, மனைவி சொல்கிறது, டீச்சர் சொல்கிறது. நம்ம அன்பாக இருந்தால் கற்பனைகளை கை கொள்வோம். 21:1. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்க, வேறு யாரும் அவரிடத்தில் அன்பாக இருக்க முடியாது. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே, மற்றவங்க இல்லை, கை கொள்ளுகிறவனே என்னிடத்திலே அன்பாக இருக்கிறான். 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ கற்பனையை பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்பனையை நேசிக்க வேண்டும், கற்பனையை கை கொள்ள வேண்டும், கற்பனையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படியானால் அவரிலே நிலைத்திருப்போம், அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அவரிலே அன்பாக இருந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம், அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் அவரிலே அன்பாக இருப்போம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே தம்முடைய சீடர்களிடத்திலே, அன்றைக்கு அவரை தேடி வந்த மக்களிடத்திலே அநேக கட்டளைகளை கொடுத்தார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்றெல்லாம் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார், போதித்தார். பொதுவாகவும் மனுக்குலம் எப்படி இருக்கணும், எது ஒரு இறை வழி மெய் வழி என்பதையும் அவர் போதித்தார். பிரியமானவர்கள், அது வெறும் 10 கட்டளைகள் என்றால், இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகளிலே அடிப்படையாக ஒரு 10 கட்டளைகள், அந்த 10 கட்டளைகளை சார்ந்திருக்கிற ஏனைய கட்டளைகள், அவைகளை ஒரு பாடமாக நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற்றும்படி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். நான் இயேசுவில் அன்பாக இருந்தால் அவருடைய கற்பனையை கை கொள்ளுவேன். நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனால் இயேசுவில் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. இல்லை ஏற்கனவே எனக்குள்ளே பரிசுத்தாவி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்ல முடியாது. இயேசு சொன்னால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அவரில் அன்பாக இருந்தால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறோம். இதையே முதலாவது கட்டளையாக எடுத்தேன் என்றால் அதில் தான் சபை ஆரம்பிக்கும். பரிசுத்தாவியை அவர்கள் பெற்றுக்கொண்டதிலிருந்து தான் சபை ஆரம்பிக்கும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் நம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு 3 கற்பனைகளை பார்த்தோம். முதலாவது அது மனம் திரும்புங்க, மனம் திரும்பினவங்க விசுவாசிங்க, விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுங்க, அப்போது பரிசுத்தாவியினுடைய வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது பரிசுத்தாவியினுடைய வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று பார்க்கணும். இப்போ இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். மனம் திரும்புறதுனா என்ன, துன்மார்க்கனவனுடைய வழியையும் பாவி தன்னுடைய நினைவையும் விட்டு கர்த்தரிடத்துக்கு திரும்ப கிடப்பேன். அப்போ நம்முடைய லைஃப் ஸ்டைல் அது மாறணும், நம்முடைய தாட் ப்ராசஸ் மாறணும். கர்த்தரிடத்துக்கு திரும்ப கடவன் என்று சொன்னால் வி ஷுட் டேர்ன் டு த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வசனத்திடத்துக்கு திரும்ப கடவன். அப்புறம் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம், அப்பொழுது பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்றோன்னா ரெண்டாவது கட்டளையாக நாம் படித்தோம், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ. ஃபாலோ மீ என்று சொன்னால் இமிட்டேட் கிரைஸ்ட், கிரைஸ்டை உங்களுடைய வாழ்க்கையில் இமிட்டேட் பண்ணுங்க. நாம் அவரை பின்பற்றி வரும்படியாக அவர் தன்னுடைய மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அந்த ஃபாலோ மீ என்பது பிரியமல்ல அந்த சொல்லினுடைய பொருள், வாக் வித் ஹீம் இன் த சேம் வே, வாக் வித் ஹீம் இன் த சேம் வே, தட் இஸ் ஃபாலோயிங் த பர்சன், வாக்கிங் வித் தட் பர்சன் இன் த சேம் வே. இயேசு அந்த சூழ்நிலையில் என்ன செய்வார்,
அதே போல நாம் நடந்து கொள்வது அவரை இமிட்டேட் பண்ணுது. வையப்படும் போது அவர் என்ன செய்வார், பயமுறுத்தும் போது என்ன செய்வார், பொய்யாய் குற்றச்சாட்டப்படும் போது என்ன செய்வார், அந்தந்த சூழ்நிலையில் இயேசு என்ன செய்வார், அதே போன்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை வரும்போது வி ஜஸ்ட் இமிட்டேட் ஜீசஸ், வி ஃபாலோ ஜீசஸ். பிரியமானவர்களே, மூன்றாவது பார்த்தோம், சரி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம், அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். மூன்றாவது, அவருடைய ராஜ்யத்தை, அதாவது அந்த ராஜ்யத்தினுடைய பிரின்சிபல், அந்த சட்டத்திட்டங்கள், அந்த வாழ்க்கை முறையை தேடுங்கள். அவருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. புசிப்பும் குடிப்பும் அல்ல என்ற அந்த சொற்றொடருடைய பொருள், அவருடைய ராஜ்யங்கிறது இட்ஸ் நாட் அ செட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ். அங்கே புசிப்பு குடிப்பு என்பது பிரியமல்ல கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா ஒரு கிறிஸ்மஸ், ஒரு நியூ இயர், குட் ஃப்ரைடே, இல்லைன்னா 40 நாள் லெந்து, நீ இந்த 40 நாள் லெந்து இருக்கலன்னா எடுக்கலன்னா நீ ஒரு கிறிஸ்தவம் இல்லை, இப்படி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. இந்த ஃபெஸ்டிவல்ஸ் அல்ல கிறிஸ்டியானிட்டி, இல்லைன்னா கிங்டம் ஆஃப் காட், இறை அரசு. அதுதான் மகாத்மா காந்தி ராம்ராஜ் ராம்ராஜ்னார். இந்த இறை அரசு என்பது அது ஒரு வாழ்க்கை முறை, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்குது. மூல மொழியில் பரிசுத்தாவினால் உண்டாகிற நீதி, பரிசுத்தாவினால் உண்டாகிற சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். பரிசுத்தாவினால் உண்டாகிற நீதி என்று சொன்னால் எ லைஃப் தட் இஸ் லிவிங் வித் ஹிஸ் ஸ்டாண்டர்ட். தேவனுடைய ஸ்டாண்டர்ட், தேவனுடைய நிலைப்பாடு எதுவோ அந்த நிலையில் வாழ்கிறது நீதி. இட்ஸ் அ ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், ரைட்சியஸ்னஸ். பீஸுங்கிறது இட்ஸ் அனதர் லைஃப், எ லைஃப் வித் நோ ஆங்ஸைட்டி, நோ கேர், நோ வரி. அவர் மேலுள்ள விசுவாசத்தினால எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார் எல்லா நன்மைக்கே, அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல். அப்புறம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் என்றால் எ லைஃப் வித் சியர்ஃபுல்னஸ், எ லைஃப் வித் டிலைட், ஜாலி. அந்த ஜாய் என்பது ஜோலே என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. பிரியமான ஜாலி, அதான் இன்னைக்கு ஜாலின்னு சொல்கிறேன். ஜாலி என்றால் உலக பிரகாரமான ஒரு மகிழ்ச்சி என்றல்ல. தமிழில் களி கூறுதல், மகிழுதல் என்றெல்லாம் சொல்கிறேன். களி கூறுதல் என்று சொன்னாலே ஒரு கல் குடிப்பதினால் வருகிற ஒரு உணர்வு, கல் குடிப்பதினால் வருகிற ஒரு உணர்வு. நான் போதே என்ற நிலையில் அல்ல. பிரியமானவர்கள் அவன் சில கொஞ்சம் கவலைகளை மறக்கிறான். நம்ம கர்த்தருடைய ஆவியினாலே நிறைந்து கவலைகளை மறந்து சந்தோஷமாக இருக்கணும். நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷமாக வைக்கணும். இதுதான் அவருடைய ராஜ்யம், இதுதான் இறை அரசு, இதுதான் ஒரு கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல். அதை தேடுங்க, தேடுங்க என்று சொன்ன லென்ஸை வச்சு தேடுங்க என்றல்ல, அதை ஃபாலோ பண்ண முயற்சியுங்க. நான்காவதாக பார்த்தோம், பூரணராக இருங்க, பெர்ஃபெக்டாக இருங்க. பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் என்று சொன்னால் பெர்ஃபெக்ட் என்றால் கம்ப்ளீட் என்ற அர்த்தம் இல்லை. பெர்ஃபெக்ட் என்று சொன்னால் நத்திங் மோர் வாண்டிங், நத்திங் மோர் வாண்டிங். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னா இஸ் எ பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் என்னென்ன எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஒரு பெர்ஃபெக்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னால் அந்த ஒய்ஃப்ட்ட என்னென்னலாம் எதிர்பார்க்குமோ அதெல்லாம் அந்த ஒய்ஃப்ட்ட இருக்குது. ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு ஸ்டூடெண்ட் என்னென்னலாம் எதிர்பார்க்குமோ, நத்திங் மோர் வாண்டிங். இதுக்கு மேலே ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது, ஸ்டூடெண்ட்டாக இவ்வளோ தான் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட் இருந்தால் பெர்ஃபெக்ட். அந்த ஸ்டூடெண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் எல்லா பேப்பர்லையும் 100% எடுத்து பாஸ் பண்ணிட்டான், ஹீஸ் பெர்ஃபெக்ட். அதனால் அவன் எல்லாம் கற்று தேர்ந்து விட்டான், அவன் படிப்பையே முடித்து விட்டான் என்ற பொருள் அல்ல. இட்ஸ் நாட் கம்ப்ளீஷன். பெர்ஃபெக்ஷன்னாலே ஃபிலாசபிக்காக, தத்துவ ரீதியாக அடுத்த படிக்கு போகணும், அடுத்த படிக்கு போகணும். பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை அறிகிறதுல ஒரு பெர்ஃபெக்ஷன், உணர்வில் ஒரு பெர்ஃபெக்ஷன், பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாவற்றுக்கும் மேலாக சுருக்கமாக சொன்னால் பெர்ஃபெக்ட் மேன், ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். ஒரு பாஸ்டர்னால் எப்படி இருக்கணும், அந்த பாஸ்டராக இருக்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும், அந்த ஹஸ்பண்டாக இருக்கணும். ஒரு மகன்னா ஒரு மகனை பற்றி வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், அந்த மகனாக நான் இருக்கிறேன். வேதம் தான் நிறைவானது, வேதம் குறைவற்றது என்று வாசிக்கிறோம். குறைவற்றது என்றால் நத்திங் வாண்டிங், தட்ஸ் பெர்ஃபெக்ட். நத்திங் வாண்டிங், வேதம் குறைவற்றது, நத்திங் வாண்டிங். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று பார்த்தோம். சரி, இப்படி ஒரு பூர்ணாவது மைண்ட் செட், உங்கள் சிந்தை.
இன்னொரு இடத்துல பார்க்குறோம் எபிரேயில் பூரணராகும்படி கடந்து போவோம். வி மூவ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். அதெல்லாம் முடியாது, யார் பெர்ஃபெக்டாக இருக்கா அதெல்லாம் முடியாது, பெர்ஃபெக்ஷன்லாம் நடக்காது. இல்லை முடியும், பெர்ஃபெக்ஷன் என்றால் நம்மால் முடியாத ஒரு கம்ப்ளீஷன் இல்லை, அப்படி இல்லை, அந்த லெவலில் பெர்ஃபெக்டாக இருக்கு. ஒரு ஆசிரியர் தொழில் செய்கிறீங்க, அதில் பெர்ஃபெக்டாக இருங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்கள் வேலையில் பெர்ஃபெக்டாக இருங்க. உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்காங்க, எத்தனை மணிக்கு வரணும்னு எதிர்பார்க்காங்களோ அத்தனை மணிக்கு போங்க. என்னென்ன காரியங்களை நீங்கள் முடிக்கணும்னு எதிர்பார்க்காங்களா முடிச்சிருங்க. யூ ஆர் பர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ஷன் என்பது அடைய முடியாத ஒன்று அல்ல, உங்கள் மனநிலையில் அதை முடியும் என்று வைத்துக்கொள்ளுங்க. ஐந்தாவது பார்த்தோம், திஸ் டூ இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால், அது பரிசுத்த நற்கரணி என்று சொல்கிறோம், திருவிருந்து என்று சொல்கிறோம், இறுதி ராபோஜனம் என்று சொல்கிறோம், இப்படி பல பெயர்களால் நம்ம அதை அழைக்கிறோம். பிரியமானவர்கள் அதில் கண்டிப்பாக நம்ம பங்கு பெற வேண்டும். இன்றைக்கு நமக்கு திருவிருந்து இருக்குது, திருவிருந்தில் நம்ம பங்கு பெறும்போது பாத்திரவான்களாக பங்கு பெற வேண்டும் என்றால், நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்றல்ல, நான் பங்கு பெறதுக்கு நான் உறுதி அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அங்கே அதை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன், இட் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ், இட் டசன்ட் டிஸ்கிரைப் த பர்சன் ஹூ பார்ட்டிசிபேட், இட் டிஸ்கிரைப் தி ஆக்ஷன், இட்ஸ் அன் அட்வர்ப், அது ஒரு வினை உரிச்சொல். நீங்கள் பங்கு பெறுகிறது தகுதியான வகையில் நீங்கள் பங்கு பெறணும். இது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இது கொடுக்க வேண்டிய கவனம், உங்கள் வாழ்க்கையில் அதுக்குரிய மாற்றங்கள், நீங்களுடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக, அவருடைய வருகையை நினைவு கூறுகிறவர்களாக உங்களை நீங்களே ஆராய்ந்து, பிரியமானவர்களே ஒரு பயபக்தியோடு கூட இதில் பங்கு பெற வேண்டும். ஒழுங்காங்க பங்கு பெறணும், நான் இன்றைக்கி வேறு வேலை வந்துடுச்சு அதனால் அதை நான் விட்டுட்டு போகிறேன் என்று விட்டுட்டு போகாமல், பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது திருவிருந்தை குறித்து பார்த்தோம், திருவிருந்தில் பங்கு பெறுவதை குறித்து நாம் பார்த்தோம். ஆறாவதாக, புறப்பட்டு போங்கள், போய் ஊழியம் செய்யுங்க. எல்லோரும் கண்டிப்பாக இந்த இயேசு கிறிஸ்துடைய பிரின்சிப்பிளை மற்றவங்களுக்கு டீச் பண்ணி, வாட் சோ எவராக கமாண்டட், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு போதித்து. அப்போ இயேசு என்ன கட்டளட்டா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரா மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க, சிலுவை எடுத்துக்கொண்டு வான்னு சொன்னாரா அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி என்று சொன்னாரா அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இயேசு கட்டளட்ட யாவையும் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுங்க. இது நம்ம மேலே விழுந்த ஒரு கடமை. நம்ம போய் எல்லாரையும் இயேசுடைய ஸ்டூடெண்ட்ஸாக என்ரோல் பண்ணி, இயேசுவை ஃபாலோ பண்ணுறவங்களாக, இயேசுடைய டீச்சிங்ஸ். இது ஒரு மதம் மாற்றமே இல்லை. சில நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு அவங்களுடைய மதத்தில் நல்லா கற்று தெரியின ஒருவரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். இயேசுடைய டீச்சிங்ஸை நான் சொல்கிறேன், இதில் என்ன மத மாற்றம் இருக்குது? உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்கிறேன், இதில் என்ன மத மாற்றம் இருக்குது? அப்பா அம்மாவை கனம் பண்ணாமல் கிறிஸ்தவங்களாக இருக்க முடியாது. உன் தகப்பன் இந்த ஐயும் கனம் பண்ணுவாயாக, இதில் மத மாற்றம் பொய் சொல்லாது இருப்பாயா, இதில் என்ன மதம் இருக்குது? நான் என்ன சொல்லி கொடுக்குறோம்? இயேசு சொன்னதை சொல்லி கொடுக்குறோம். உள்ளதை உள்ளதுன்னு இல்லது இல்லதுன்னு சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். பிசாசு பொய்யன்னு பொய்க்கு பிதாமா இருக்கிறான், அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சகோதரனை பகைக்காதீங்க, துன்பப்படுத்துள்ள சிநேகங்கள், இதில் என்னங்க மதம் இருக்குது? இயேசு கற்றுக் கொடுத்த யாவையும் எல்லாருக்கும் போய் போதீங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வணங்குகிறவங்க தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த தெய்வங்களை அவங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ பின்பற்ற முடியுமா? அவன் சொன்ன உபதேசங்கள் கூட நல்லா இருக்கலாம், ஆனால் அவங்கள உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா? நான் இயேசுவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நம்ம மக்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணுறதுனால யாருக்கு என்ன தீமை வரப்போகுது? இயேசுவை ஃபாலோ பண்ணுறதுனால எந்த கலாச்சாரத்தை இழந்து போக போகிறோம்? இயேசுவை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு எந்த பண்பாடு போயிட போயிடுது? இயேசுவை ஃபாலோ பண்ணுறோன்னா நம்முடைய கலாச்சாரத்தை விட்டுட்டு மேற்கத்திய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்வதாக இயேசுவை ஃபாலோ பண்ணுறது இல்லையே. அதனால் இது எல்லாருக்கும் நீங்கள் போதித்து, இயேசு கட்டளட்ட யாவையும் அவங்களுக்கு டீச் பண்ணுங்க. இயேசு நம்ம கூட இருப்பார், பிரியமானவர்கள் அதுக்குரிய வல்லமையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஏழாவதாக, கடந்த வேத பாடத்தில் எச்சரிக்கையாயிருங்கள், பிவேர் என்று பார்த்தோம். 12 காரியங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லியிருக்கார். குறிப்பாக
நீங்க ஜெபம் பண்ணுவது, வேதம், நீங்க தர்மம் செய்வது, உபவாசம் இருப்பது எல்லாம் குறித்து எச்சரிக்கையா இருக்கு. மற்றவங்க காணணும், மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க நம்மளை பாராட்ட வேண்டும், மெச்சுக்கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு அவிக்குரிய காரியத்தையும் நீங்க செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அப்படி ஒரு 12 காரியங்களை இயேசு சொல்லியிருக்கிறார். இதை தனிச்செய்தியாக முன்பே நான் பேசியிருக்கிறேன். பிரியமானவர்கள், அந்த எச்சரிக்கையாக இருக்கிறது எப்படி, என்னென்ன காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு பேசியிருக்கிறேன். எச்சரிக்கையாக இருக்கிறது எப்படி என்று ஒரு 5 குறிப்புகளை கடந்த முறை சொன்னேன். நிறைய பேர் அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று முடிந்த பிறகு என்கிட்ட வந்து சொன்னீங்க. நம்ம ஒருத்தர் அப்பாவோ அம்மாவோ டீச்சரோ யாரோ ஒருத்தங்க வார்ன் பண்ணுறாங்க, இது குறித்து எச்சரிக்கையாயிரு, அவங்க சொல்கிறத மனதாவது மனதில் எடுக்கணும், மனசில் எடுக்கணும். ஏதோ இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறதில்லை. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, அவங்க சொல்லுகிற ஒரு ஆலோசனையை முதலாவது மனதிலே எடுக்க வேண்டும். அப்படி நம்ம மனதில் எடுக்கிற காரியத்தை மனசில் வச்சு கொஞ்சம் சிந்திக்கணும், கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும், அதை அசைப்படணும். இது நல்லதாக கெட்டதாக, எனக்கு பிரயோஜனமாக பிரயோஜனம் இல்லையா. பிரியமானவர்கள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருளை காண்பது தான் அறிவு. அது யார் சொன்னாலும் சரி, நம்மளோட சின்னவங்க சொன்னால் கூட கொஞ்சம் பார்த்துப்பாங்க, மைண்ட் த கேப்ங்க, கொஞ்சம் பார்த்துப்பாங்கன்னு அவன் என்ன நமக்கு சொல்கிறது அப்படின்னு நம்ம போக முடியாது. பையன் சொல்கிறான் பார்த்துப்பாங்கங்கிறான், பார்த்து போவோம். ஏன் சொல்கிறான் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஸோ அதை மனசில் எடுத்து சிந்திங்க. பிரியமல்ல, ஒரு காரியத்தில் எச்சரிக்கை இருக்கணுமானா, 3வதாக இதை மீறினால் வருகிற விளைவு என்ன, இந்த காஷன், இந்த எச்சரிப்பு, இந்த எச்சரிப்பை நான் மீறினால் வருகிற விளைவு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு கீழ்ப்படிந்தால் வருகிற விளைவு என்ன, கீழ்ப்படிந்தாலும் ஒரு விளைவு உண்டு, மீறினாலும் ஒரு விளைவு உண்டு. பிரியமானவர்கள், நம்ம அந்த விளைவை குறித்து சிந்திக்கணும். 4வதாக, அப்படியே உட்காந்து சிந்திச்சுக்கிட்டே மதில் மேல் பூனையாக இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு இருக்கப்படாது, ஒரு முடிவுக்குள்ளே வரணும். இப்போ எல்ஐசி பில்டிங்குடைய டாப்பில் நிற்கிறோம், குதிக்கணும்னு நினைக்கிறோம், அம்மா குதிக்காதடா குதிக்காதடாங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே குதிட்டு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே ஆகாயத்தில் பறந்து ஜில்லுன்னு வரலாண்டாங்கிறாங்க. இப்போ நீ முடிவு எடுக்கணும், அப்படியே மதில் மேலே உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஒன்று அம்மா பேச்சை கேட்டு கீழே இறங்கிடணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டு குதிச்சிடணும். நீ எதற்கு கீழ்ப்படுகிறாயோ அதனுடைய விளைவை நீ அனுபவிப்பாய். கீழ்ப்படிந்தால் கீழ்ப்படுதலுக்குரிய பலன், கீழ்ப்படியாவிட்டால் கீழ்ப்படியாமைக்குரிய பலன். நம்ம செய்கைக்குரிய ரிவார்டோ பனிஷ்மெண்ட்டோ, பிரியமானவர்களே அதற்குரிய வெகுமதியோ அதற்குரிய தண்டனையோ கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை செயல்படுத்த வேண்டும். அதான் நம்ம எச்சரிக்கையாக இருப்பது, எச்சரிக்கையாக இருப்பது, எச்சரிக்கையாக இருப்பது. எச்சரிக்கையாக இருப்பது என்றால் செயல்படாமல் போவதல்ல, சிந்தித்து செயல்படுவது. எச்சரிக்கையாக இருப்பது என்றால் செயல்படாமல் போவதல்ல, சிந்தித்து செயல்படுவது. பிரியமல்ல, இந்த சுவிட்சை ஜாக்கிரதையாக போடு அப்படின்னா சுவிட்சு போடாதே என்று அர்த்தம் அல்ல, சுவிட்சு போடாதே என்று அர்த்தம் அல்ல. ஒரு ஆண்கள் பெண்களோடு பழகும்போது, பெண்கள் ஆண்களோடு பழகும்போது ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னால் சிந்தித்து செயல்படுவது. பழகிறது, பழகாமல் இருப்பது, ஜாக்கிரதையாய் பழகுவது, அதை சிந்திக்கணும், அதை அசை போடணும். ஏன் சொல்கிற, எதுக்கு சொல்கிறாங்க, அதனால் என்ன விளைவு, அதை மீறி செய்தால் என் விளைவு எப்படி ஆகும் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்கள், இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றை நாம் பார்க்க போகிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை. அந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தில் 4 கட்டளைகள் இருக்கின்றன. அந்த 4 கட்டளைகளிலே ஒரு கட்டளையை இன்றைக்கு முக்கியப்படுத்தி அதோடு மற்ற கட்டளைகளை இணைத்து பார்க்கிறோம். வேதாகம் இருக்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி கொள்ளுங்கள். மத்தேயு 5:44 வசனம், மத்தேயு 5:44 வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு சொல்லுகிறார், உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள்.
பிரியமானவர்களே, ரொம்ப எளிமையான ஒரு கட்டளை. ஆனால் ஒருவேளை வேறொரு கோணத்தில் பார்த்தா முடியவே முடியாது என்று சொல்கிறது போல இருக்கும். முடியாத ஒன்றை இயேசு சொல்ல மாட்டான். பிரியமானவர்களே, நாம் வணங்குகிற இயேசு கிறிஸ்து நாம் செய்ய முடியாத ஒன்றை சொல்ல மாட்டான். நம்ம கடினமானதையும் அவர் சொல்ல மாட்டார். என்னுடைய நுகம் லெகுவானது என்று தான் சொல்லியிருக்கார். என்னுடைய நுகம் லெகுவானது. அப்போ இந்த கட்டளையும் லெகுவானது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இன்றைக்கு அந்த ஒரு பகுதியை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கு 6:28 நாம் பார்க்கிறோம், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். லூக்கா 6:28. இப்போ இதை தன்னுடைய வாழ்க்கையில் பவுல் கற்றுக்கொண்டார். பவுல் சொல்லுகிறார் ரோமர் 12:14, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். பவுல் இயேசுவோடு கூட சமகாலத்திலே வாழ்ந்தவர் அல்ல, இயேசுவை நேரில் பார்த்தது கூட கிடையாது, இயேசுடைய பிரசங்கங்களை நேரில் கேட்டது கிடையாது. அவர் சீடர்கள் சொல்லி கேட்டிருப்பார், ஆவியானவரே சில காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தி இருப்பார். பிரியமானவர்களே, அந்த காலத்திலே யார் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இயேசு சொன்னார், இயேசு சொன்ன அதே உபதேசத்தை பவுல் சொல்றார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபியாதிருங்கள் அப்படின்னு இயேசு சொல்றார். அதனால தான் பின்னால் அவருடைய வாழ்க்கை முறையை சொல்றாரு பாருங்க, 1 Corinthians 4:12, எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், பயப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். அவன் வர்றவன் போகிறவன்லாம் திட்டுறான், பைத்தியக்காரன் வேலை வெட்டி இல்லை ஏதோ சொல்லி திட்டுறான். வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். இப்போ பவுலுக்கு அது வாழ்க்கையாயிடுச்சு. வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அந்த காலத்தில் ரோமர்களால் அது முடியாது, யூதர்களால் முடியாது, கிரேக்கர்களால் அது முடியாது. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறது பவுலுக்கு எப்படியோ ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. இயேசு சொன்னார், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இயேசுவை நேரில் அறிந்திராத, இயேசுவினுடைய சமகாலத்தில் வாழ்ந்திராத ஒரு பவுலுக்கு அது வாழ்க்கை முறையாக போய் மாறிவிட்டது. வயப்பட்டு ஆசீர்வதிக்கிறோங்கிறார். பிரியமானவர்கள், இயேசுவோடு கூட இருந்த பிரதான அப்போஸ்தலன் பேதுரு எழுதுகிறார், 1 Peter 3:9, 1 Peter 3:9, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல். உங்களை யாரோ உதாசீனப்படுத்துகிறாங்க, நீங்கள் அவங்கள உதாசீனப்படுத்திடாதீங்க. உங்களை யாரோ கண்டுக்காமல் போகிறாங்க, நீங்கள் அவங்கள கண்டுக்காமல் போயிடாதீங்க. உங்கள்கிட்ட யாரோ பேச மாட்டேக்கிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட பேசாமல் போயிடாதீங்க. உங்களை யாரோ மதிக்க மாட்டேக்கிறாங்க, நீங்கள் அவங்கள மதிக்காமல் போயிடாதீங்க. உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும், யாரோ தீமை செய்கிறாங்க, தீமைக்கு தீமையையும் சரி கட்டாமல். பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண், கைக்கு கை, காலுக்கு கைன்னு அவன் இப்படி சொன்னால் நான் அப்படி செய்கிறேன், அவன் இப்படி பண்ணால் நான் அதனால் இப்படி பண்ணுறேன், அப்படி ரிட்டாலியேட் பண்ணாதீங்க. கிறிஸ்தவங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது, கிறிஸ்தவங்க ஆக்ட் பண்ணணும், ப்ரோஆக்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி கிறிஸ்தவங்களாக இருக்கணும்னு அப்படி இருந்துட்டு போங்க. அவன் உதாசீனப்படுத்துகிறான்னு என்று உதாசீனப்படுத்தாதீங்க. அவன் தீமை செய்கிறான்னு என்று தீமை செய்யாதீங்க. தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனமும் சரிக்கு சரி செய்யாமல் அதற்கு பதிலாக, கான்ட்ரரிவைஸ், அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. நம்முடைய அழைப்பே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. பிரியமானவர்களே, அப்போ இது வந்து லகுவானதா கடினமானதா என்றால் லகுவானது. கிறிஸ்தவமோடு கூட இருப்பாரானால், நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருப்போமானால் லகுவானது. ரோமர்களுக்கோ இல்லாவிட்டால் கிரேக்கர்களுக்கோ யூதர்களுக்கோ இது லகுவானது அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு இது லகுவானது.
ஜென்ம சுபாவம் உள்ளவர்களுக்கு ஒருவேளை இது கடினமாக இருக்கலாம். ஆவிக்குரிய சுபாவம் இருக்குமானால் இது ரொம்ப லகுவானது. பிரியமானவர்களே, இவ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? எப்படி சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது? நம்முடைய அழிவை நாடுகளுடைய வாழ்வை நம்ம எப்படி நாடுவது? இயற்கையாக முடியுமா என்றால் இயற்கையாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முடியும். ஒரு 5 குறிப்புகளை நேரம் அனுமதிக்கிறது போல சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது, நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளாக வருகிற கசப்பு உணர்வுகளை நம்ம கையாள தெரிய வேண்டும். வி மஸ்ட் நோ ஹவு டு ஹேண்டில் த பிட்டர்னஸ். ஒரு சேட் ஃபீலிங், ஒரு ஹர்ட் ஃபீலிங், அந்த பிட்டர்னஸுடைய அளவு கொஞ்சம் வித்தியாசமாக, ரொம்ப பிட்டராக இருக்கலாம், கொஞ்சம் பிட்டராக இருக்கலாம். ஆனால் பிட்டர்னஸ்னால தான் நமக்கு ஹர்ட் ஃபீலிங்ஸ்லாம் வருது. ஹர்ட் ஃபீலிங்ஸ்னால உள்ள ஒரு கசப்பு உணர்வு, ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு எரிச்சல், ஒரு அழுகை, எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. பல காரணங்களால் நமக்கு அப்படி ஒரு ஹர்ட் ஃபீலிங்ஸ் வரும். ரொம்ப சுருக்கமாக சொன்னால், சொந்த அக்கா தங்கச்சி ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம், சும்மா குடும்பத்தில் வர்ற வாக்குவாதம், அக்கா தங்கச்சி அநியாயமாக திட்டிட்டு, சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேர், அக்கா தங்கச்சி அநியாயமாக திட்டிட்டு வேகமாக வெளியே போகிறாங்க. போகும்போது அந்த நிலையில் கால் தடுக்கிடுச்சு. நிலையில் கால் தடுக்கணவுனே தங்கச்சி சொல்கிறாங்க, வேணும் வேணும், நல்ல வேணும், சாமி அடித்தார் பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ என்னை திட்டின அக்கா, என்னை பொய்யாய் வைத அக்கா, அவங்க கால் ஒரு நிலையில் இடிச்சிச்சுன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். மனித சுபாவத்தை பார்த்தீங்களா? இது கணவன் மனைவியிட்ட கூட பார்க்கலாம். போகிற வழியிலே சாமி உங்களை அடிப்பார் பாருங்க, சாமி உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்பார் பாருங்க. அப்போ என்ன நீ துன்பப்படுத்தின, உனக்கு போகிற வழியில் பெருசாக ஆக்சிடென்ட்லாம் வேண்டாம், பைக்கு பங்க்சர் ஆனால் கூட அந்த மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம், என் சண்டை போட்டு போனார்ல அதனால தான் அவருக்கு பைக்கு பங்க்சர் ஆயிடுச்சு, அதில் ஒரு சந்தோஷம். பிரியமல்ல, நம்முடைய சுபாவம் அப்படி இருக்கு. நம்மை யார் காயப்படுத்தினார்களோ, நம்மை யார் வேதனைப்படுத்தினார்களோ, அவங்களுக்கு ஒரு வேதனை வந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் அதை செஞ்சிட்டார். நம்மளால் அடிக்க தைரியம் இல்லை. நம்மளால் அடிக்க முடிஞ்சால் நம்ம அடிச்சிடும், என்னால் அடிக்க முடியல, அட்லீஸ்ட் அந்த நிலையாவது அடிச்சுதே, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, வழியில் அட்லீஸ்ட் பங்க்சராகதான் ஆச்சுதே. அப்போ நமக்கு இயற்கையாக நம்மை ஹர்ட் பண்ணுறவர்கள், நம்மை காயப்படுத்துகிறவர்கள், அவங்க வாழ்க்கையில் வருகிற கஷ்டத்தை, அவங்களுக்கு வருகிற துன்பத்தை நம்ம ரசிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால்தான் அது ஒரு சாபத்தினுடைய அளவு. இந்த கசப்பு தான் முதலாவது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாழ்க்கையில் கசப்பு வரும். ஒரு முக்கியமான வேத பகுதி குறித்து கொள்ளுங்க, வாசிக்க நேரம் இல்லை. அங்கே வாசிக்கிற ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஏசா மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அழுது அப்படின்னு இருக்கு. ஏசா அவன் கிட்டத்தட்ட 70 வயசு அவனுக்கு. ஏசாவுக்கு 70, சின்ன பையன்லாம் இல்லை. ஏசா கல்யாணம் கட்டி அவனுக்கு மனைவி மாதிரி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவன் ஆசீர்வாதத்தை அவன் சகோதரன் யாக்கோபும் எடுத்துக்கிட்டான். யாக்கோபுன்னா தம்பி தம்பியும்போ, ரெண்டு பேரும் ட்வின்ஸ், ரெட்டை குழந்தைங்க, எல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வித்தியாசத்தில் தான் பிறந்தாங்க. இவனுக்கு என்ன உரிமை உண்டோ அந்த உரிமை யாக்கோபுக்கும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால், விஞ்ஞான ரீதியாக ரெண்டாவது பிறக்கிற குழந்தை தான் முதலாவது கருதரித்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரெண்டாவது பிறந்த குழந்தை தான் பர்த்ரைட்டுக்குரிய குழந்தை விஞ்ஞான ரீதியாக. ஆனால் உலக பிரகாரமாக எந்த குழந்தை முதல்ல வெளிப்பட்டதோ அந்த குழந்தைய அண்ணன்னும், ரெண்டாவது அதன் குதிங்காலை பிடிச்சிட்டு வந்த குழந்தைய தம்பின்னும் உலகத்தில் சொல்கிறாங்க. இருக்கட்டும், எல்லாம் ரெண்டு பேரும் ஒரே குடும்பம், ஒரே நாள் பிறந்தவங்க, ஒரே வயிற்றில் பிறந்தவங்க, ஒரு தொப்புள் கொடி உற உள்ளவர்கள் மாத்திரமல்ல, ஒன்றாகவே வெளிப்பட்டவர். இப்போ தம்பி, அந்த தம்பி இல்லை சகோதரன், உடன் பிறந்தவன், அதான் உடன் பிறந்தது, உடனே உடனாகவே ஒட்டிக்கிட்டு பிறந்தவன், அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், ஏமாற்றி வாங்கிட்டான். இவனால் தாங்க முடியலை. 70 வயசு ஆள், கல்யாணம் கட்டி பிள்ளைகள்லாம் பெற்றவன், அந்த சிச்சுவேஷன் அவனால் ஹேண்டில் பண்ண முடியலை, மனம் கசந்து அழுதான் என்று பார்க்கிறோம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்ட்னர் நமக்கு வர வேண்டிய லாபத்தை அடிச்சுட்டு போயிட்டான், ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டான். ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை உங்கள் பார்ட்னர் சுருட்டிட்டு போயிட்டான், தாங்க முடியலை.
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொத்து, ஒரு ஆசீர்வாதம், ஒரு அரடி நேரம் அண்ணன் எடுத்துக்கிட்டான், தாங்க முடியல. ஐயோ அண்ணன் ஏமாத்திட்டான், ஏமாத்திட்டான், ஏமாத்திட்டான். வேதனை போடுறோம், சண்டை போடுறோம், என்ன பண்ணலாம், இங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், என்ன நம்மளால அதை தாங்க முடியல. அவன் மனம் கசந்து அழுதான் என்று வாசிக்கிறோம். அதே போல் யாத்திராகம் 1:14 பிரியமானவர்களை, எகிப்தில் இஸ்ரவேலர் எகிப்தியர் கொடுமையாய் நடத்தினார்கள், அவங்க ஜீவன் கசப்பாயிற்று. சில வேளை கணவன் கொடுமையாக நடத்துகிறான், மனைவி கொடுமைக்காரியாக இருக்கிறா, இல்லை மாமனார், மாமியார், மருமகா யாரோ நம்மளை கொடுமைப்படுத்துகிறாங்க, வேலை ஸ்தலத்தில் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, நம்மால் தாங்க முடியலை, நம்ம வாழ்க்கை நமக்கு கசப்பாயிடுச்சு. பிரியமல்ல 1 பார்க்குறோம், அந்த சக்களத்தி சும்மா சும்மா இவளை குத்தி குத்தி போய், இவளை குழந்தை இல்லைங்கிறதே ஒரு நோவு, குழந்தை இல்லைங்கிற நோவோடு அந்த சக்கரத்தை குத்தி குத்தி பேசுகிறா, ஏளனமாக பேசுகிறா. பிரியமானவர்களே, அன்னாளுக்கு அவளுடைய ஆத்மா கசப்பாயிற்று, அன்னாளுக்கு அவளுடைய ஆத்மா கசப்பாயிற்று. ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள், வாசியுங்கள். சங்கீதம் 64:3 வாசியுங்கள். சங்கீதம் 64:3 அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி, அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி, மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு, மறைவுகளில் உத்தமர் மேல் எய்யும் பொருட்டு, கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். கசப்பான தங்களுடைய வார்த்தைகளை, என்ன அழகாக எழுதுகிறார் பாருங்க, கசப்பான தங்களுடைய வார்த்தைகளாகிய அம்புகளை நான் ஏற்றுகிறார்கள். வில்லில் வச்சு விடுறாங்க, நான் என்றால் அந்த கயிறு, அந்த கயத்தில் வச்சு விடுறாங்க, நான் ஏற்றுகிறார்கள். அவங்க வார்த்தை கசப்பான வார்த்தைகளை நான் ஏற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். சற்றும் பயமின்றி, அவன் உத்தமன், சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேலே எய்கிறான், தாங்க முடியலை. சில வேளை கணவன் பேசுகிற வார்த்தைகள், மனைவி பேசுகிற வார்த்தைகள், பெற்றோர் பேசுகிற வார்த்தைகள், சில துன்மார்க்கமான மனிதர்கள் உத்தமர்களை பற்றி பேசுகிற வார்த்தைகள் கசப்பு. அதை நான் ஏற்றுகிறார்கள் அப்படி வில்லில் வச்சு ஷூட் பண்ணுறான், தாங்க முடியலை. எங்கே போய் ஒளியிடுறது? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில். இதெல்லாம் நியாயம்தான், இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க? அவன் கசப்பான வார்த்தைகளை நானில் வச்சு விடுறான், வாய்க்கு வந்தபடி கணவன் பேசுகிறான், மனைவி சொல்கிறான், நீ உதவாக்கற, பொறுக்கி, ஊர் சுத்தி என்னென்னமோ சொல்றாங்க, தாங்க முடியல. பிட்டர் ஃபீலிங் வருது. இப்போ இந்த பிட்டர்னஸை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? அப்போ முதலாவது, சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள நிறைய காரணங்கள் சொல்ல நேரம் கருதி இந்த 3-4 காரணங்களோடு விட்டேன். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை துரோகம் பண்ணி இன்னொருத்தர் எடுத்துக்கொள்ளும் போது, உங்களை குத்தி குத்தி பேசும்போது, கொடுமையாக உங்களை வே நடத்தும் போது, பிரியமான வார்த்தைகளால் உங்களை துன்பப்படுத்தும் போது கசப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். அதனால தான் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் தான் டீச்சர் ஏதோ திட்டாங்க, பிள்ளை போய் சூசைட் பண்ணிடுது, அப்பா ஏதோ சொல்லிட்டாங்க, அம்மா ஏதோ சொல்லிட்டாங்க, பிள்ளை போய் சூசைட் பண்ணிடுது, யாரோ ஒரு வார்த்தை சொன்னாங்க தாங்க முடியலை சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்களால அந்த கசப்பை ஹேண்டில் பண்ண முடியலை, அந்த ஹர்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியலை. முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் இந்த கசப்பை ஹேண்டில் பண்ண தெரியணுங்க, அப்போ தான் நம்ம சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. இயேசு சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, நீங்கள் இயேசுவில் அன்பாக இருந்தால் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிங்க. அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறதே நீங்கள் அன்பாக இருக்கிறது. அவருடைய கற்பனை என்ன? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். எப்படி முடியும்? நான் ரொம்ப ப்ராக்டிக்கல் லைஃப் சொல்கிறேன். எபிரேயர் 12, எபிரேயர் சாப்டர் 12,
வேர்ஸ் 12 இருந்து வாசிங்க, 12 வசனத்திலிருந்து குறித்து கொள்ளுங்கள், 12-16 மட்டுமாக வாசிப்போம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். இது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த தமிழ் நமக்கு எந்த அளவுக்கு புரியும் தெரியல. திரும்ப வாசியுங்கள். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும், ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க, இப்ப உங்களால வீட்டுல வேலை செய்ய முடியல, என்ன அம்மா சும்மா சும்மா திட்டுறா, வீட்டுக்கு போகவே இஷ்டம் இல்லை, மனைவி உள்ள போனா சண்டை போடுறா, அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, மாமியார் கொடுமையா நடத்துறா, அந்த தம்பியை பார்க்கவே பிடிக்கல, தம்பி பயங்கரமா துரோகம் பண்ணிட்டான், கை நெகிழ்ந்து போயிடுச்சு. நெகிழ்ந்த கரங்களையும் கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் மாட்டி ஆடுது. வீட்டுக்கு போய் சில எழுத்தின்படியே இப்ப நான் சொல்லும்போது உண்மைதாங்கிற மாதிரி இருக்கும், வீட்டுக்கு அப்படியோ போகவே இஷ்டம் இல்லை. முழங்கால் தளர்ந்து போயிடுச்சு. என்னத்தை பண்ண, என்னத்தை வாழ்க்கை, வாழ்க்கை என்ன வாழ்க்கையா இது? தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, நீங்க திரும்ப நிமிர்த்துங்க. ஹல்லேலூயா, இயேசு நாமத்தில் சொல்றேன், உங்க கையை திரும்ப திடப்படுத்துங்க, உங்க காலை கொஞ்சம் சரியாக்குங்க, உங்க தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்தி, முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும். இது ஏற்கனவே இது முடமா இருக்கு, நொண்டி நொண்டி நடக்கிறோம். இந்த முடமா இருக்கிறது என்ன ஆயிடக்கூடாது, கொஞ்சம் பிசகி போயிடக்கூடாது. காலு நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவுட் ஆஃப் ஜாயிண்ட் போயிடக்கூடாது. இங்கிலீஷ்ல இருக்கு, நொண்டி நொண்டி நடக்கிறதுல அவுட் ஆஃப் ஜாயிண்ட் போயிடக்கூடாது. அதை ஹீலிங்க்கு விடுங்க. இருக்கிற பிரச்சனை, அது யாருடைய மாமியார் மருமக பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை, பிஸ்னஸ் பிரச்சனை, எதுவாக இருக்கட்டும், நடக்க போகிறதே நொண்டி நொண்டி போயிட்டு இருக்கிறோம். அது என்ன ஆயிடக்கூடாது, இன்னும் பிசகி போயிடக்கூடாது, அது சொஸ்தமாகணும், அந்த ரிலேஷன்ஷிப் ஹீல் ஆகணும், அங்கே ஒரு சமாதானம் உண்டாகணும், அந்த உறவு முறிந்து போகக்கூடாது. குற்றம் நாடில் சுற்றம் இல்லை, குற்றம் நாடில் சுற்றம் இல்லை. அப்போ அந்த என்ன அழகாக அந்த தமிழ் எழுதியிருக்கு பாருங்க, அந்த என்னது முறிந்தவா, முடமா இருக்கிறது என்ன ஆகக்கூடாதான், பிசகிடக்கூடாது. முடமா இருக்கிறது பிசகிடக்கூடாது, அவுட் ஆஃப் ஜாயிண்ட் போயிடக்கூடாது. இது எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க, இதுக்கு முன்னால் கவனிச்சிருக்கீங்களா? முடமா இருக்கிறது பிசகாமல், என்ன அழகா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு, சொல்லிட்டே இருக்கணும் போல இருக்கு. முடமா இருக்கிறது பிசகாமல், முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி, சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். எப்படி ஸ்மூத்தா நடக்கலாம், எப்படி என் கணவன் மனைவி உறவு இல்லை ஒரு ஐக்கியம் எப்படி ஸ்மூத் ஆகலாம், அந்த பாதையை ஸ்மூத் ஆக்குங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத் ஆக்குங்க. அப்ப சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடியும். பாதையை செவ்வாய்ப்படுத்துங்க. நீ ஒன்று சொன்ன நான் இப்படி சொன்ன, நீ இப்படி செஞ்ச நான் அப்படி செய்வேன், இப்படியே பண்ணிட்டே இருந்தேன்னா முடிவு வராது, முடிவு மரணம். பாதையை செவ்வாய்ப்படுத்துங்க, ஸ்மூத் ஆக்குங்க. என்ன அழகா இருக்கு பாருங்க, பாதையை செவ்வாய் பண்ணுங்க. எப்படி செவ்வாய் பண்றதா, யாவரோடும் சமாதானமா இருக்கவும், யாவரோடும் சமாதானமா இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும், இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எப்படியாவது உங்களோட சமாதானமா இருக்க என்ன செய்யலாம், என்ன செஞ்சா சமாதானம் வரும், சண்டையை எஸ்கலேட் பண்ணாம பிரச்சனையை அதிகப்படுத்தாம எப்படி இருந்தா சமாதானமா இருக்க முடியும் என்று நாடுங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும். இப்படி இல்லைன்னா நீங்க கிருபையை இழந்து போவீங்க. அவங்க இப்படி சொன்னாங்க நான் இப்படி செய்யறேன், அவங்க இப்படி சொன்னாங்க நான் இப்படி செய்யறேன், அப்படி நம்ம செய்வோமானா நம்ம கிருபையை இழந்து போவில், ஃபால் ஃப்ரம் த கிரேஸ், கிருபையிலேருந்து விழுந்து போய்விடுவோம். நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு, என் கிருபையை நான் பற்றி கொள்ளுகிறேன். பிரியமான நான் நிறைய பேர்த்த சொல்லியிருக்கேன், நீங்கள் நீங்களாக இருங்க, நீங்கள் நீங்களாக இருங்க,
கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். உங்க கிருபையை பற்றி கொள்ளுங்க. வாசியுங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி. யாதொரு கசப்பான வேர், உள்ள கசப்பு இருக்கு, அது முளைத்தெழும்பி, அதான் அழுறது, அதான் கோபப்படுறது, அதான் ஏத்து பேசுறது, அதான் உண்ணா நோன்பு இருக்குன்னு சொல்லி சாப்பிடாம ஸ்ட்ரைக் இருக்கிறது, அதான் சண்டை போடுறது, அதான் பிராது பேசுறது, அதான் அவங்க அழிவை விரும்புறது, அதான் சபிக்கிறது. உள்ள இருக்க கசப்பு, அந்த கசப்பு முளைத்து எழும்புமானால் இதெல்லாம் வெளியே வந்துடும். இந்த கசப்பை மாத்திர பற்றி நான் உங்கள்கிட்ட டீல் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வதற்கு நான்கு ஸ்டெப்ஸ் உண்டு. ஐந்து ஸ்டெப்ஸுக்கு நேற்று கர்த்தர் கொடுத்தார், எல்லாவற்றையும் விளக்க நேரம் இல்லை. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். கசப்பான வேர் முளைத்தெழும்பி, முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால். கலக்கம், அதனால கலக்கம் தான் உண்டாகும், வேற ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கலக்கம் உண்டாக்குவதனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். இதனால்தான் அநேகர் அவங்க வாழ்க்கையில, அவங்க சாட்சியில ஒரு டிஃபைல்மெண்ட், கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாமல் போய்விடுகிறது, கிறிஸ்துவ வாழ்க்கை தீட்டுப்படுகிறது. பிரியமானவர்களே, இதனால நம்ம மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருப்போம். என் பொண்டாட்டி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, என் பாசு சரியில்லை, நான் சரியில்லை, இப்படி எல்லாரும் சரியில்லை சரியில்லை. என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவா, அதனால் நான் அவட்டை சண்டையே போட மாட்டேன் அப்படின்னா அதில் என்ன பெருமை இருக்கு? என் கணவன் ரொம்ப நல்லவருங்க, நான் ஒரு சண்டையே போட மாட்டேன். இப்போ நல்ல கணவன் சண்டைப்பட்டவன் ஒரு எந்த எதுலேயும் எந்த இதுலேயுமே சேர்க்க முடியாது. என் பாஸ் ரொம்ப நல்லவர், எனக்கு அங்கே வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப இஷ்டங்க. ஐயோ, இப்படி ஒரு அசிஸ்டன்ட் கிடைக்கணும், என்ன சொன்னாலும் கரெக்டாக செய்வாங்க, எனக்கு அவனுக்கும் பிரச்சனையே கிடையாது. அவன்கிட்ட பிரச்சனை வச்சா நீ மனுஷனே இல்லையே. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்கங்க, எனக்குலாம் அவன் தகராறே கிடையாதுங்க. இப்போ நம்ம எப்போ நல்லவங்களாக இருக்க முடியும் தெரியுமா? நம்ம அப்பா நல்லவங்களாக இருக்கணும், நம்ம அம்மா நல்லவங்களாக இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லவங்களாக இருக்கணும், நம்ம மனைவி நல்லவங்களாக இருக்கணும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லவங்களாக இருக்கணும், நம்ம பாஸ் நல்லவங்களாக இருக்கணும், நம்ம கிட்ட வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் நல்லவங்களாக இருக்கணும். இவங்க எல்லாம் நல்லவங்களாக இருந்தால் நம்ம எப்படி இருக்கலாம்? நல்லவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா பேயா நாயாக தான் இருப்போம். இதுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தேவையா? நான் நல்லவன், அவன் நல்லவனாக இருக்கனால நான் நல்லவன் அல்ல, அவன் கெட்டவனாக இருக்கனால நான் கெட்டவன் அல்ல, நான் கிறிஸ்தவனாக இருப்பது அவனை சார்ந்ததல்ல, நான் கிறிஸ்தவனாக இருப்பது என் மனைவியை சார்ந்ததல்ல, என் பிள்ளைகளை சார்ந்ததல்ல, என் அதிகாரியை சார்ந்ததல்ல, எனக்கு என்னிடத்தில் பணி செய்கிறவர்களை சார்ந்ததல்ல, நான் கிறிஸ்தவனாக இருப்பது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை சார்ந்ததல்ல, நான் கிறிஸ்தவனாக இருப்பது அவருடைய கிருபை. ஹலேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பார்க்கலாம், அதான் நான் நானாக இருப்பது. அவங்கெல்லாம் நல்லவங்களாக இருந்தால் நான் நல்லவனாக இருக்கிறேங்கிறதெல்லாம் அர்த்தமே கிடையாது, அதில் ஒன்றுமே விசேஷம் கிடையாது. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எனக்கு கர்த்தர் அந்த கிருபை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, முடமாக இருக்கிறது பிசகாதபடி பார்த்து கொள்ளுங்க, பாதையை செவ்வைப்படுத்துங்க. கசப்பான வேர் அது முளைத்து எழும்பி, அதனால் அநேகர் தீட்டுப்பட்டு போகிறார். பிரியமான யாக்கோபு 3:13 வாசியுங்கள். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ. யாரெல்லாம் ஞானியும் விவேகம்? எனக்கு ஒரு விஸ்டம் இருக்கு, விஸ்டம் பெரிய ஞானி அப்படின்னு சொன்னால் அந்த மரத்துக்கடலில் போய் உட்கார்ந்துருக்கிற ஞானின்னு சொல்ல, ஞானமாக நடக்கிறவங்க. விவேகம், கொஞ்சம் புத்தியா, நாலேஜா. உங்களை யாருக்கு ஞானமும் விவேகமும் இருக்கா? அண்ணனுக்கு இருக்கா, தம்பிக்கு இருக்கா, அப்பாவுக்கு இருக்கா, மகனுக்கு இருக்கா, மாமியாருக்கு இருக்கா, மருமகளுக்கு இருக்கா? உங்களில் யார் ஞானமும் விவேகம் உள்ளவர்களோ, அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே, அந்த ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே, ஞானம் இருந்தால் சாந்தம் இருக்கும், அந்த ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை
நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே, ஞானம் இருக்குங்கிறத நடக்கையில காட்டுங்க, புத்தி இருக்குங்கிறத நடக்கையில காட்டுங்க. தன்னுடைய நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். பெரிய ஞானின்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப படிச்சுட்டேன், எஸ்எல்சி 4 தடவை படிச்சு பாஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்கள் இருதயத்தில் கசப்பான வயிறு, அதை எடுக்க தெரியலைன்னா எந்த ஞானமும் எந்த அறிவும் பிரயோஜனம் கிடையாது. பிரியமல்ல, இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக சொல்ல, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் ஜாலியாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன். நீங்கள் உள்ளத்தில் கசப்பையும் வைராக்கியத்தையும் வச்சுட்டு, அதனால தான் பெப்டிக் அல்சர் வருது, அதனால தான் கேன்சர் வருது, அதனால தான் ஆர்த்தரைட்டிஸ் வருது, அதனால தான் பிளட் ப்ரெஷர் வருது, அதனால தான் ஹார்ட் அட்டாக் வருதுன்னெலாம் உலகத்தில் சொல்கிறாங்க. பிரியமானவர்கள், உங்களுக்கு ஏதோ வியாதி இருக்கிறனால நீங்கள் கசப்பு வச்சுருக்கீங்கன்னு உங்களை குற்றப்படுத்தலை, ஆனால் கசப்பு இதுக்கெல்லாம் காரணம். டிப்ரெஷன், அப்ரெஷன், சப்ரெஷன் எல்லா அசனும் அதனால தான் வருதுங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஞானம் இருக்குமானால் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வச்சுக்கிட்டு உங்களை ஞானி புத்தி உள்ளவங்க அப்படின்னு நினைக்காதீங்க, வாசியுங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இது சத்தியத்துக்கு விரோதமான உள்ள கசப்பையும் வைராக்கியத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை, அதுவெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இது வந்து வேத சத்தியம் என்று மாத்திரமல்ல, உண்மைக்கு மாறாக பொய் சொல்றீங்க. வெளியே மாத்திரம் அப்படி வேஷம் போடாது. உள்ளத்தில் கசப்பான வைராக்கியத்தை வச்சுட்டு சத்தியத்துக்கு புறம்பாக பொய் சொல்லுங்க. சத்தியம் என்பது வேத சத்தியம் என்றல்ல, உண்மைக்கு மாறாக பொய் சொல்லாதிருங்கள். இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட ஞானம் உள்ள கசப்பையும் வைராக்கியத்தையும் வச்சுக்கிட்டு வெளியே பிரேஸ்லாத் ஆண்டி, அங்கிள் எப்படி இருக்கீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி பேசுறீங்க பாருங்க, இது வந்து பெரிய ஞானம் இல்லை. இந்த ஞானம் பெய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். இந்த ஞானம் என்ன ஞானம் சொல்லும் போதே சில தூங்க நாங்கள் முடிச்சிட்டாங்களாம். என்ன நம்ம பேரை கூப்பிடுறாங்க போலியே அப்படின்னு சொல்லி பேய்கின்னு என்னமோ சொல்கிறாங்களே, டப்புன்னு முடிச்சிட்டாங்களாம். பிரியமானவர்களே, உள்ளத்தில் கசப்பையும் வைராக்கியத்தையும் வச்சுட்டு பெரிய பரிசுத்தவான்களை போல நடிக்காதீங்க. கிறிஸ்தவம் என்பது என்னை பொறுத்தவரை வாழ்றது, கிறிஸ்தவம் என்பது நடிப்பதல். அன்னைக்கு ஒரு நாடகம் போட்டோம், நம்ம தம்பி சைமன் சவுலாக நடித்தார், சவுலாக நடித்தார், அது நடிப்பு. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவர்களாக நடிக்கிறோம், இயேசு பிள்ளைகளாக நடிக்கிறோம். ஷேக்ஸ்பியர் சொன்னார், அந்த உலகம் ஒரு நாடக மேடை, அதிலெல்லாம் நம்ம நடிகர்கள்னு சொன்னாராம். ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி நிறைய கிறிஸ்தவங்களும் இந்த உலகம் என்கிற நாடக மேடையில் கிறிஸ்தவர்களாக நடிக்கிறார்கள், ஊழியக்காரர்களாக நடிக்கிறார்கள், பாஸ்டர்ஸாக எவாஞ்சலிஸ்டாக நடிக்கிறார்கள், கிறிஸ்துவனுடைய திருத்தொண்டர்களாக நடிக்கிறார்கள். கிறிஸ்தவம் என்பது நடிப்பதல்ல, கிறிஸ்தவம் என்பது வாழ்வது. பவுல் கிறிஸ்தவனாக வாழ்ந்தார், வையப்படும்போது ஆசீர்வதித்தேன் என்று சொன்னார். நம்ம கிறிஸ்தவர்களாக நடிக்கிறோமா, கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமா? கிறிஸ்தவர்களாக நடிப்பது பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். அது பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். பேய்க்கு கூட ஒரு ஞானம் இருக்கு பாருங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து பழகும். அப்படின்னா என்ன செய்யணும்? இன்றைக்குள்ள செய்திப்படி கசப்பை ஹேண்டில் பண்ணி பல கசப்பை தூக்கி தூர போட்டுருங்க. கசப்பான வேர் முளைத்து எழும்பி அதை தீட்டுப்படுத்த விடாதீங்க, வாசியுங்கள். அது பெய்த்தனத்துக்கு அடுத்த ஒரேதும். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பெய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ, வைராக்கியமும் விரோதமும் உங்க மனசுல இருக்குமான, எங்கே உண்டோன்னா எந்த வீட்டில் இருக்குன்னு தேடாதீங்க, உங்களுக்கு எங்க இருக்கு, மனசுக்குள்ள இருக்கு. எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு.
அப்போ நம்ம அவதூறாக பேசுவோம், குறை சொல்லி பேசுவோம், அவங்கள அழிவை நாடுவோம், அவங்க எப்படியா நாசமாக போட்டுன்னு விரும்புவோம். கலகமும் சகல வித அந்த கசப்புங்கிறது உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதனுடைய வெளிப்பாடு அந்த கசப்பான வேர் முளைத்து எழும்புறதான். நான் சொன்ன மாதிரி அவன் தம்பி கதவுல இடித்தவொடனே வேணு வேணு சாமி அடித்தார்னு சொல்கிறீங்க பாருங்க, அந்த கசப்பான வேர் முளைத்து எழும்புது. போகிற வழியிலே கண்டிப்பாக சாமியை மண்டையை உடைப்பா இருப்பாருன்னு சொல்கிறீங்க பாருங்க, அந்த கசப்பான வேர் முளைத்து எழும்புது. ஆண்டவர் எப்படி யாகில அவன் நாசமாகணும், ஆண்டவரே நீர் எனக்காக வைராக்கியம் பாராட்டு ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அந்த கசப்பான வேர் முளைத்து எழும்புது. அதனால தான் ஏசா யாக்கோவை கொல்ல வகை தேடுகிறான், அந்த கசப்பான வேர் முளைத்து எழும்புது. பிரியமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த கசப்பு அநேகரை தீட்டுப்படுத்திடும். எனக்கு நேரத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறேன், ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம். அதுக்காக தான் இதை சொல்கிறேன், நீங்கள் நீங்களாக இருக்கணும், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும். இது முடியாத ஒன்றல்ல, இது முடியும். பிரியமானவர்களே, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கு தேவ சமூகத்தில் தைரியமாக நான் சொல்ல முடியும், எனக்கு யார் பேர்லேயுமே கசப்பு கிடையாது. ஒரு காரணம், எனக்கு யாருமே தீமை செய்யலைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பெரிய தீமை யாரும் செய்ததில்லை. ஒருவேளை அந்த சில சம்பவங்களெல்லாம் எனக்கு தீமை, ஊழியத்திலானாலும் சரி வேலையிலானாலும் சரி, இதெல்லாம் எனக்கு தீமை தீமை தீமைன்னு எடுத்தால் எடுக்கலான்னா எனக்கு பெரிய தீமையெல்லாம் ஒன்றும் நடக்கல. அதனால் எனக்கு யார் பேர்லையும் கசப்பும் கிடையாது. இது நான் மேன்மை பாராட்டினால் கர்த்தருடைய கிருபையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அது எனக்கு நல்லதாக இருக்கு. யாரை பார்த்தாலும் என்னால் பேச முடியும், யாரை பார்த்தாலும் சிரிக்க முடியும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிற, அதனால் எனக்கு கிடைக்கிற பை ப்ராடக்ட் நான் நல்லா இருக்கிறேன். நான் வெந்து வெந்து உருகிக்கிட்டு, நான் நூலாக போய்கிட்டு, நான் அப்படியே இந்த சயரோகம் வந்த மாதிரி அந்த ரோகம் வந்து அப்படியே சீணிச்சிட்டு போகிறதுக்கு எல்லோரும் வந்து சந்தோஷமாக சந்தோஷமாக இருங்கன்னா நானும் இப்படியே ப்ளோட் ஆகிட்டே தான் வரேன். என்ன பண்ணுறது? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. இது எதற்காக சொல்கிறேன்னா, நான் பெருமைக்காக சொல்ல இது முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி, எப்படி நம்முடைய கசப்பு மற்றவங்களை கசப்பாக்கிடுது. வெளிப்படுத்தின விசேஷம் 8:11 ஊழியக்காரர்களை குறிக்குது. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், எவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ், அப்போஸ்தலர், யாரோ ஒன்றாலும் எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய ஊழியக்கார், ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அந்த நட்சத்திரத்துக்கு பேரே எட்டி, கசப்புன்னு பேர். ஊழியக்காரனுக்கு பேர் வச்சிருக்காங்க, பேர் கசப்பா. அந்த நட்சத்திரத்துக்கு பேரே கசப்பு. அது வானத்தில் தான் இருந்துச்சு, எரிந்து கீழே விழுந்தது. அந்த எட்டின்னு நட்சத்திரம், அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. தண்ணீர் என்பது அபிஷேகத்தை காட்டுகிறது. இந்த நட்சத்திரம் யார் யாரோடெல்லாம் கான்டாக்ட் ஆகுதோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் கசப்பாயிடும். அப்பாவுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பு, யாரோ ஒரு சொந்தக்காரங்களை பற்றி, ஒரு சித்தப்பாவை பற்றி பயங்கர கசப்பு. அவன் ரொம்ப மோசம், இப்படி துரோகம் பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கசப்பை அந்த அப்பா வீட்டில் பேசிக்கிட்டே இருக்கார். பேசிக்கிட்டே இருந்தால் அந்த சொந்தக்கார் மேலே மனைவிக்கு கசப்பு வந்துடும், அந்த சொந்தக்கார் மேலே பிள்ளைகளுக்கு கசப்பு வந்துடும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கசப்பு வந்துடும். இந்த கசப்போடு இருக்கவர் யார் யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணுறாரோ அவங்க எல்லாருக்கும் கசப்பு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அந்த கசப்பு அவ்வளோ பவர் உள்ளது. இப்போ எனக்கு யாருமேலையோ கசப்பு இல்லை, உங்களுக்கு ஒரு ஊழியக்கார் மேலே கசப்பு இருக்குது. நீங்கள் உட்காந்து வீட்டில் பேசுகிறீங்க, அந்த ஊழியக்கார் இப்படி துரோகம் பண்ணுறாரு, அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனைவிக்கு அந்த ஊழியக்காரை பிடிக்காம போய்டும். அதை கேட்டுகிட்டே இருக்க உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஊழியக்காரரை பிடிக்காமல் போய்டும். உங்கள் கசப்பு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும்.
அந்த எட்டிங்கிற நட்சத்திரம் எங்கெங்கெல்லாம் விழுந்துச்சோ அந்த நீர்நிலைகள் எல்லாம் கசப்பாயிட்டு. அப்போ முதலாவது நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது, பிரியமானலே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கசப்பு யார் மேலேயும் கசப்பு வேண்டாம். நீங்கள் நீங்கள் நீ கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்கள் காரியங்களே கர்த்தர் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையை நம்மளே இப்படிலாம் நினச்சி நினச்சி கசப்பாக்கக்கூடாது. ஒரு நாள் ஒருத்தர் ஒரு ஊழியக்கார்கிட்ட போனார், போய் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே நன்மை இல்லை, எல்லாம் தீமையாக தான் இருக்குது, நான் அந்த ஆண்டவரை நம்பி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்ட பிரச்சனைலாம் சொன்னார், ஒரு நன்மை கூட கிடையாதுன்னார். வியாதியாக இருக்குது, சுகமாக இருக்குது, இருக்கிறதுன்னு நிறைய சொன்னார். உடனே அந்த ஊழியக்காரர் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து அவற்றை கொடுத்து நடுவில் ஒரு கோடு போட்டு, இந்த இடது பக்கத்தில் உங்களுக்கு இருக்கிற தீமைகளெல்லாம் எழுதுங்க, இந்த வலது பக்கத்தில் உங்களுக்கு இருக்கிற நன்மைகளெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இவர் இடது பக்கத்தில் எல்லா தீமையும் ஒன்று ரெண்டு மூணு கடற்கரை எழுதிட்டு வந்துட்டார். வலது பக்கத்தில் நன்மை என்று எழுத ஒன்று கூட இல்லை, எல்லாம் கஷ்டங்கள் தீமைகளை பற்றியே எழுதினாராம். ஊழியக்காரரை பார்த்துட்டு, இதெல்லாம் எழுதியிருக்கீங்களே, உங்கள் பையன் எனக்கு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனால் அதை எழுதலையே அப்படின்னார். என் பையனா? என் பையன் ஜெயிலுக்கே போனது இல்லையேன்னார். எத்தனையோ பேருடைய பிள்ளைகள்லாம் துன்மார்க்கமாக அலைந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க, உங்கள் பையன் ஜெயிலுக்கே போனதில்லை, அது ஒரு நன்மை இல்லையா? அப்படி ஒரு நல்ல பிள்ளை உங்களை கிடச்சிருக்கானே, அது எழுதுங்க அப்படின்னார். உன்னை என் பையன் ஜெயிலுக்கு போனதில்லை அப்படின்னு வலது பக்கம் எழுதினார். ஆமாம் சார், நான் கேள்விப்பட்டேன் உங்கள் ஒய்ஃப் இப்படி யாருக்கிட்டே ஓடி போயிட்டாலாமே. என்ன என் ஒய்ஃபை பற்றி அப்படி பேசுகிறீங்க, என் ஒய்ஃப் அப்படிலாம் கிடையாது அப்படி அப்படியா? எத்தனையோ பேருடைய ஒய்ஃபு கள்ளக்காதல்னு ஓடி போய்ட்றாங்க, உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு ஒரு நாள் கூட துரோகம் பண்ணலை, அதை எழுதுங்கன்னாராம். பிரியமால ஒவ்வொன்றாக யோசித்து 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 கர்த்தர் தனக்கு செய்த நல்ல காரியங்களெல்லாம் எழுத ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. உங்கள் வாழ்க்கையில் கசப்பை உங்களை விட்டு எடுத்து போடுங்க. ரெண்டாவதாக, கசப்பை எடுத்து போட்ட பிறகு குறிப்புகளை சொல்லி முடிக்கிறேன். மன்னிக்கிற சுபாவத்தை வளர்த்துக்கொள்ளுங்க உங்களுக்காக, அவங்களுக்கு நன்மை உண்டாகும்படி அல்ல. நம்ம வாசிக்கிறோம் மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்கும். உங்களுக்கு யார் பேரு? அவங்க செய்த தப்பு. யாக்கோபை மாதிரி ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிட்டாங்க. அந்த அண்ணாளுடைய சக்கலத்தையே மாதிரி உங்களை குத்தி குத்தி பேசுகிறாங்க. உங்களுக்கு அவங்க மேலே ஒரு குறை இருக்குது, நியாயமான குறை. உங்களுக்கு அவங்க மேலே ஏதோ ஒரு குறை இருக்கு. அப்படி ஒரு குறை இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அந்த குறையை அவனுக்கு மன்னிச்சிருங்க. அவன் செஞ்சது அநியாயமா இருக்கும். நீங்க அந்த வேதனை, அந்த கசப்பு, அந்த மன்னிக்க முடியாத ஒரு சுபாவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அந்த ஆள் உங்கள் மனசுலேயே இப்படி பேசிட்டாலே, இப்படி பேசிட்டாலே, இப்படி பேசிட்டாலே, இப்படி சொல்லிட்டாலே, இப்படி சொல்லிட்டாலே, இப்படி சொல்லிட்டாலே நீங்கள் நெளிஞ்சிக்கிட்டே இருக்காதிங்க. ஏன் வாசியுங்கள், நீங்கள் மன்னியாதிருப்பீர்களா? நீங்கள் அப்படி மன்னிக்க முடியாவிட்டால், அவனை ரிலீஸ் பண்ண முடியாவிட்டால், அதை உங்கள் இருதயத்தை விட்டு எடுத்து போட முடியாவிட்டால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அவரால் மன்னிக்க முடியாது, அவர் மன்னியாது இருப்பார் என்றார். தம்பி ஜேம்ஸ், ஒரு நிமிஷம் வாங்க ஜேம்ஸ். பிரியமானவர்களே, இப்போ இவர் மனதில் ஒரு கசப்பு, ஒரு வேதனை வச்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்படி கிடையாது, நல்ல பி தம்பி விளக்கத்துக்காக சொல்கிற, மனசு ஃபுல்லாக இருக்குது, அப்படியே ஒரு வேதனையில் நிரம்பி இருக்கு. இப்போ கர்த்தர் இவரை மன்னிக்கணும். ஏற்கனவே இங்கே கசப்பு வைராக்கியம் ஃபில் அப்படி நிரம்பி இருக்கும்போது கர்த்தருடைய மன்னிப்பு இவருக்குள்ளே இறங்க முடியாது. கர்த்தர் இவர் தப்பிதங்களை மன்னிக்க முடியாது. இப்போ கர்த்தர் இவர் தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் இவர் தன்னை ஃப்ரீயாக்கணும். இவர் யார் வேலையும் கசப்பு வைராக்கியமெல்லாம் ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லும்போது தான் அந்த மன்னிப்பு உள்ள வரும். இது ஃபுல்லாக இருக்கும்போது ஆண்டவரால் இவரை மன்னிக்க முடியாது, ஆண்டவரால் இவரை மன்னிக்க முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி சொல்கிறேன். உங்களுடைய சின்ன சின்ன தப்பிதங்கள், குறைகள், இவைகளெல்லாம் கர்த்தர் மன்னிக்கும்படி, அந்த மன்னிப்பு உங்களுக்கு வாய்க்கும்படி,
உங்களுக்கு உரத்தமாக யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, அந்த கசப்பை எடுத்து போட்ட நீங்கள் அவங்கள மன்னிச்சிருங்க, ரிலீஸ் பண்ணிச்சிருங்க என்று சொன்னால் அங்கே ரிலீஸ் பண்ணிடுங்க, அது உங்கள் மனதிலிருந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க, அதை ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்காதிங்க. மூன்றாவதாக பிரியமானவர்களே வாசியுங்கள் பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரர், இங்கே கடைசியாகனா இதான் லாஸ்ட் அல்ல, கடைசியாக என்று சொன்னால் கூட்டி கழிக்கலாம், இது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் கடைத்தொகை நிறைய சொல்லியிருக்காரு, ஒரு கன்க்ளூஷனாக சொல்கிறதா இருந்தால் கடைசியாக நிறைவாக சொல்லுவதா இருந்தால், சகோதரரே உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. இப்ப நான் அந்த கதையில சொன்னது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது இருக்கும், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளர், அவங்கள்ட்டுள்ள குறைகள், கணவன்ட்டு உள்ள குறைகள், மனைவிட்டு உள்ள குறைகள், அந்த விசுவாசிகிட்ட உள்ள குறை, இந்த பாஸ்டர்கிட்ட உள்ள குறை, இப்படி நம்ம குறைகளையே நினைத்து கொண்டிருக்கோம்னா நம்ம கசப்பு பெருகிக்கிட்டே போகும். இப்படி சொல்லிட்டானே என்னை பார்த்து இப்படி பேசிட்டாளே அப்படின்னு சொல்லி மனைவியை குறித்து வேதனைப்பட்டுகிட்டே இருக்குன்னு எவ்வளவோ ரீசன்ஸ் இருக்கும், எவ்வளவோ குறைகள் இருக்கும். யாரையாவது பற்றி குறை சொல்லணும்னு எடுத்தால் நிறைய குறை இருக்கும். கொஞ்சம் இன்றைக்கு உங்களை மாற்றுங்க. அநேக வேலைகளில் இருட்டில் நமக்கு எது உண்மை எது பொய்ன்னு கூட தெரியாது, எது உண்மை எது பொய் என்று கூட தெரியாது. ரெண்டு காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரனாக சொல்கிறேன், ரெண்டையும் குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. ஒன்று, மற்றவருடைய விஷயத்தில் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க. மற்றவருடைய விடயத்தில் ஒரு ஆணும் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க. ஏதோ ஒரு காரியத்தை பார்க்குறீங்க, பார்க்குறத வச்சுட்டு உடனே தீர்ப்பு செய்யாதீங்க. இந்த காந்தி குரங்குன்னு 3 சொல்லுவாங்க, ஒரு குரங்கு என்ன செய்யும், கண்ணை பொத்திட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும், ஒரு குரங்கு காதை மாத்திரம் பொத்திக்கிட்டு இருக்கும், ஒரு குரங்கு வாயை பொத்திக்கிட்டு இருக்கும், இப்படி 3 குரங்கு காந்தி குரங்குன்னு சொல்லுவாங்க, காந்தி சொல்லியிருப்பார் போல். எனக்கு இந்த 3 குரங்கையும் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த 3 குரங்கால தான் உலகத்திலே பிரச்சனை. சில குரங்கு என்ன செய்யும், கண்ணை மூடிக்கும், என்னத்தெல்லாம் காதில் கேட்க அதை வச்சு வாயில் பேசிடும், அது காதையும் வாயும் கூட தெரியாது, கண்ணை மூடிக்கும், உண்மை என்னன்னு தெரியாது, காதில் கேட்குறதெல்லாம், ஏன்னா காது திறந்தானே இருக்குது, காதில் கேட்குறதெல்லாம் வச்சு என்னத்தை பேசினோம், வாயில் பேசிடும். இன்னொரு குரங்கு இருக்குது, காதை மூடிக்கும், நல்லா இருக்க முடிக்கட்டும், எத்தனை தடவை நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள் கேட்கவே கேட்காது, அது என்ன பார்த்துச்சோ அதை வச்சு வாயில் பேசிடும். இது ரெண்டாவது குரங்கு, என்னத்தை பார்த்துச்சோ அதை வச்சு வாயில் லொள்ளொள்ள பேசியே கெடுத்துடும். 3வது ஒரு குரங்கு இருக்கு, நல்லா கண்ணை திறந்து உருட்டி உருட்டி பார்க்கும், ஊர் கதையெல்லாம் காதில் கேட்கும், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு 3 வாய முடிக்கும், அதாலேயும் பிரயோஜனம் கிடையாது. பிரியமானவர்களே, நல்ல கண்ணை திறந்து பாருங்க, நல்ல காதை திறந்து கேளுங்க, சரியானபடி வாயில் பேசுங்க. ஏதோ ஒன்று அடைச்சிக்கிட்டு இருக்காதிங்கள, அடைச்சிதான் ஆகணும்னா 3 அடைச்சிக்கோங்க, ஒன்றை மாத்திரம் அடைச்சிக்கிட்டு மீது 2 திறந்து வைக்காதீங்க, அதனால தான் வாழ்க்கையில் பிரச்சனை. 1 திறந்தால் 3 திறந்துருங்க, அடைச்சா 3 அடைச்சிட்டு போயிடுங்க. பிரியமானவர்களே, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க மற்றவர்களுடைய காரியத்தில். உங்கள் காரியத்தில் வேதம் சொல்லுது, பொல்லாப்பாய் தோன்றுகிறதை விட்டு விலகுங்க. பார்க்குறதுக்கு அதில் என்ன இருக்குன்னு கேட்காதீங்க, பார்க்குறதுக்கு பொல்லாப்பாக இருக்குது, என் வீட்டுக்கு போகிறது நல்லா இல்லை, நீ பால் தான் குடிக்காதே, பனமரத்து காட்டிலேருந்து குடிக்கிற வீட்டில் போய் குடி,
பார்க்கறதுக்கு பொருளாக பார்க்கல, நான் பால் தான் குடிப்பேன், நான் பணம் எடுத்து கடையில் தான் குடிப்பேன், ஏன் பால், ஏன் டம்ளரு, நான் குடிக்கிறேன், நீ யார் கேட்கன்றிருக்கேன், பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, விலகிருங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து வைங்க கிறிஸ்தவங்க. மற்றவர்களை தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் பொல்லாப்பாய் தோன்றுகிறதை விட்டு நீங்கள் விலகுங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நல்லதையே சிந்திங்க விரும்பணும். பாசிட்டிவ் சைடு அநேக வழிகளை பார்க்க முடியாதனால தான் நமக்கு வேதனை கஷ்டங்கள். ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருது, சொல்லி கடந்து போகிறேன். ஒரு கணவன் மனைவி, அது வெளிநாட்டில் நல்ல குளிர் பிரதேசம், அவங்க ஒரு நடைப்பயிற்சி செய்துட்டு மாலையில் திரும்பி வர்றாங்க, கொஞ்சம் இருட்டின நேரம். அன்னைக்கு திடீர்னு சொல்லி வானம் பயங்கரமாக இருட்டி சோர்னு மழை பெய்து, அதுக்கு ஒரு குளிர்ந்த காற்று அடிக்குது, வெறும் மின்னல் வழி தான், அங்கே நட்சத்திரங்கள் சந்திரன்லாம் ஒன்றுமே கிடையாது, கும் இருட்டு. அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு மரப்பால், ஒரு 70 அடி நீட்டத்துக்கு இங்கேருந்து நம்ம சபை நீட்டத்துக்கு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 100 அடி நீட்டத்துக்கு ஒரு மரப்பாலம். அந்த மரப்பாலத்தை ஒரு சின்ன மரப்பாலம் தான், அந்த மரப்பாலத்தை தாண்டி வீட்டுக்கு போனோம். நடந்து வந்தவங்க கணவன் கொஞ்சம் சீக்கிரமாக முன்னால் போயிட்டார், அந்த பாலத்தை தாண்டிட்டார். மனைவி தாண்ட போகிறாங்க, குளிரில் பாலம் ஆடுது, காற்று வர பயங்கரமாக அடிக்குது, பாலம் ஆடுது, கணவன் எங்கே நிற்கார்னே தெரியலை. ஏங்க ஏங்க, இப்போ நிறைய பேர் ஏங்க மாதிரி நிறைய ஏங்கக்கு பெற உண்டு, ஏங்க ஏங்கங்கிறாங்க. அவருக்கு எங்கள் காது கேட்ட மாதிரி தெரியலை. காற்றுல பாலம் ஆடுது, இவங்களுக்கு கடக்க பயமாக இருக்குது, கொஞ்சம் வாங்கலே கொஞ்சம் வாங்கலேங்கிறாங்க. அவன் பதிலே கொடுக்க மாட்டேங்கிறான். மின்னல் வெளிச்சத்தில் பார்க்குறாங்க, அவங்க நிற்கிற மாதிரி தெரியுது, பாலத்தை தாண்டி நிற்கிறான், அங்கே தான் நிற்கிறார், கூப்பிட்டா வரமாட்டேக்காரு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஆதங்கம். ஆனாலும் அந்த பாலத்தை அப்படி அப்படி ஆடிக்கிடி அந்த பாலத்தை கடக்கிறாங்க. உள்ளத்தில் பெரிய வேதனை, இந்த மனுஷனை கட்டி என்ன பண்ணி, இவ்வளோ இருட்டு, இவ்வளோ ஆபத்தான நேரம், இப்போ நான் கூப்பிடுற குரலுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவரோடலாம் வாழணுமா, வாழ்க்கையே வெறுத்துச்சு அந்த அம்மாக்கு அந்த பாலத்தை கடக்கிறதுக்குள்ளே. ஆடி ஆடி அப்படியே பயந்து நடுங்கி அந்த குளிரில் அந்த பாலத்தை கடக்கிறாங்க. கடந்து அப்படியே கோப வேஷத்தோடு கணவனை பார்க்குறாங்க. அந்த அருந்து கிடந்த பாலத்தை அந்த கயிற்றை பிடிச்சிக்கிட்டே அவன் அவ்வளோ நேரம் நின்றுருக்கான். அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது, நான் விழுந்து போகாமல் அவன் கயிற்றை பிடித்து கொண்டு அங்கே நின்றான் என்று. அநேக காரியங்க நமக்கு முதல்ல புரியவே புரியாதுங்க, முடிவில் அது விளங்கும், முடிவில் அது விளங்க. நல்லதையே நினச்சி பழகுங்க பிரியமா, உங்களுக்கு நல்லா இருக்கும். கெட்டதையே நம்ம நினச்சி நினச்சி நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ள வேண்டாம். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க கொள். எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அந்த நல்லதை எடுங்க. அப்போ அந்த கசப்பு உங்களுக்குள்ளே வராது. அப்போ உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதித்தரலாம், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதித்தரலாம். பிரியமானவர்களே, முக்கியமான ஒன்று, 4வது குறிப்பு, உங்கள் பலத்தை அதிகப்படுத்துங்க. இது கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் இது யதார்த்தமானது. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறார், இல்லை பிஸ்னஸில், இல்லை பக்கத்து வீட்டில், உங்களுக்கு அவர் எப்படியாவது ஒருவேளை அவர் சாகணும்னு நீங்கள் விரும்பலை, செத்தாலும் சந்தோஷம்தான், ஆனால் ஆண்டவரே பார்த்து ஏதாவது நல்லது செஞ்சால் சரி, எனக்காக ஆண்டவர் இறங்கினா சரி, ஆனால் அட்லீஸ்ட் அவர் ட்ரான்ஸ்ஃபர் அந்த வேலையை விட்டாவது போயிடட்டும், இல்லை அந்த வீட்டை காலி பண்ணிட்டாவது போயிடட்டும். அந்த சத்துரு நம்ம விட்டு போயிட்டால் நம்ம எவ்வளோ நல்லா இருக்கலாம். ஏதோ சரீரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு முள் மாறி, எவ்வளவு நாள் இந்த பாடு சகிக்கிறது, எவ்வளவு நாள் இந்த வேதனை படுறதுன்னு யோசிக்கிறீங்க. அந்த சத்துரு உங்களை விட்டு போயிட்டா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான், உண்மை தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த சத்துரு உங்கள் நண்பன் ஆகிவிட்டால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் அது. அப்போ சத்துரு அழிவதை விட, சத்துரு இல்லாமல் போவதை விட, உங்களுக்கு அந்த சத்துருவே நண்பன் ஆகிவிட்டால் உங்கள் ஸ்ட்ரென்த் எங்கேயோ போயிடும். அப்போ அவனுடைய அழிவை விரும்பாதே, எங்கள் அவன் நண்பனாவதை விரும்புங்கள். என் சத்துரு அழிந்து போகணும், இல்லாமல் போகணும் என்ற விரும்பாதீங்க. பிரியமானவர்களே,
ஒரு மாமியார் மருமக ரொம்ப கொடுமைக்காரி, ஐயோ என் மருமக அப்படி கொடுமைப்படுத்துறாளே, இந்த மருமக இல்லாமல் போயிட்டு இந்த மருமக அவளுக்கு வந்து பேதி வரட்டும், அது வரட்டும், இந்த மருமக செத்து போயிட்டும், ஒருவேளை மருமக செத்து போனால் அந்த கொடுமை இல்லாமல் இருக்கும், ஆனால் நீ படுத்த படுக்கையாக இருக்கும், கஞ்சி ஊத்த ஆள் இல்லாமல் போயிடும் தாயே. அதனால் இந்த மருமக இல்லாமல் போவதை விட அந்த மருமகள் உன் மகளாக இருப்பது உனக்கு பலன். புரியுதா உங்களுக்கு? அந்த மருமகள் உன் மகளாக மாறுவது உனக்கு பலன். அந்த சத்ருவன் சிநேகிதனாக மாறுவதுதான் உங்களுடைய பலன். நீங்க கசப்பான வைராக்கியத்தை வச்சுட்டு முன்பு பார்த்தது போல முடமான காலை பிசக பண்ணி தளர்ந்து போன கையை வெட்டி போட்டு கடைசியில் நீங்க தன்னந்தனியா எனக்கு மனைவி மோசம், கணவன் மோசம், பக்கத்து வீட்டுக்காரங்க மோசம், பிள்ளை மோசம், எல்லாரையும் மோசம் மோசம்னு சொல்லிட்டு பாவம் ஒரு தனித்து போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாரையும் சேர்த்துக்கோங்க, எவ்வளோ நல்லா இருக்கும், உங்கள் பலன் எங்கேயோ போயிடும். பிரியமலை தான் வேதம் சொல்லுது, நான் ஏதோ நானாக சொல்லல, வாசியுங்க நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய், உங்க வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். இவ சத்துருவை அழிக்கணுமா, சத்துருவை என்னோடு கூட சமாதானமாக்கணுமா? இது நீங்க ஒருவேளை ஏதோ இது பாலிடிக்ஸ் மாதிரி இருந்தா கூட இது நல்ல பாலிடிக்ஸ், ஒரு டிப்ளமசி. என் சத்துரு அழிவதை விட ஆண்டவர் என் மேலே இறக்கம் வைத்து என்னுடைய வழிகளை கர்த்தர் அங்கீகரித்து என் சத்துருவை எனக்கு சிநேகிதனாக்கணும். அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, குற்றத்தை பார்க்காம இருக்கணும். அந்த கசப்பான வேறு முளை தெளிமை அவனை நான் சபிக்காமல் இருக்கணும், அவனுக்கு சாபம் வராமல் இருக்கணும், அவன் ஆசீர்வாதமாக இருக்கணும். சில வேலைகள் இதனால் சில நஷ்டங்களை சகிக்க வேண்டியதாக இருக்கு. நான் எடுத்துக்கட்டுக்காக சொல்கிறேன், தவறாக நினைக்காதீங்க. ஒரு 50,000 கொடுத்து ஒரு டிவி வாங்குறீங்க, உங்கள் பிஸி ஷெட்யூலில் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த டிவியை பார்க்குறீங்க. பிரியமானவர்களே, அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண காசு 50,000 ரூபா, 50,000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கிட்டீங்க. இப்போ உங்களை ஒருத்தர் 50,000 ரூபா ஏமாற்றிட்டான், உங்களை ஒருத்தர் 50,000 ரூபா ஏமாற்றிட்டான், 50,000 ரூபா போயிடுச்சு, அவன் நாசமாக போகணும் ஒழியணும், 50,000 ரூபா இப்படி திருடிட்டானேன்னா திட்டுறதுக்கு பதிலாக அந்த 50,000 ரூபாய் நீங்கள் விட்டு கொடுத்து அவன் உங்களை ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த 50,000 ரூபா டிவியை நீங்கள் அனுபவிக்கிறத விட அந்த 50,000 ரூபா நஷ்டத்தை சகித்ததினால, அது நஷ்டம் அல்ல, அது முதலீடு. பிரியமானவர்களே, ஒரு சத்துருவை நான் சிநேகிதனாகி விட்டேன், அதனால் வருகிற நன்மை எங்கேயோ போயிடும், சந்தோஷம், சமாதானம். அவன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டான், அவன் இப்போ நமக்கு அன்பாயிட்டான், ஒரு அடிமையை போல் ஆயிட்டான், என்ன சொன்னாலும் செய்கிறான். அதுக்கு என்னுடைய முதலீடு ஒரு நஷ்டத்தை சகித்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கைக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க, நீங்கள் நீங்களாக இருங்க. கிறிஸ்தவர்களாக நடிக்காதீங்க, கிறிஸ்தவர்களாக வாழுங்க. கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கையாகட்டும், ஆசீர்வதிக்கிறவர்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிடும், நீங்கள் இன்பமாக இருக்கலாம். உங்களை சபிக்கிறவர்கள் நல்லா இருந்தால் பெரியம்மல் நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க. உங்கள் சபிக்கிறவர்கள் அழிந்து போகிறதுனால வருகிற லாபத்தை விட உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதனால் வருகிற நன்மை உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். பிரியமான, அதனால் கடைசி 5வது சொல்லி முடிக்கிறேன், வாசியுங்கள் 44வது வசனம் Matthew 5:5. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு இயேசு சொல்கிறேன், இயேசுடைய கட்டளை கீழ்படிந்தால் கீழ்படிங்க, அவரில் அன்பாயிருந்தால் அவருடைய கட்டளைகளை கீழ்படிவீங்க, அவருடைய கட்டளைகள் கீழ்படுகிறான், அவரில் அன்பாயிருக்கிறான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். யாருக்காக சொல்ற, சத்துருக்களுக்காகவா சொல்றாரு, அவங்களுக்கு நன்மை வரணும்னா சொல்றாரு. நம்ம ஜாலியா இருக்கணும், நம்ம நீதி உள்ளவர்களா இருக்கணும், இந்த உலகத்துல நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும், நமக்காக சொல்றாரு, தன்னுடைய சீடர்களுக்காக சொல்றாரு, சீடருடைய சத்துருக்களுக்காகவா சொல்கிறாரு, ரோமர்களுக்காக, கிரேக்கர்களுக்காக, பாவிகளுக்காகவா சொல்கிறாரு. ஏன் சீடர்கள் நல்லா இருக்கணும், என்னை பின்பற்றியவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், பாக்கியவான்களாக இருக்கணும், அதுக்காக சொல்கிறாரு. உங்களை சபிக்கிற வாசியுங்கள், உங்களை
உங்கள் சத்துருக்களை உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதி உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதினால் இது உங்களுக்காக சொல்றாரு இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அவருடைய ஜீன் உங்களுக்குள்ள வந்துடும் அவருடைய நேச்சர் உங்களுக்குள்ள வந்துடும் இப்படி செய்தால் நீங்கள் அவருக்கு அந்த ஜீன் இருக்கு இப்படி செய்யலன்னா உங்களுக்கு அந்த ஜீன் இல்லை பிசாசுடைய ஜீன் இருக்கு இப்படி செய்யுங்க உங்களுக்கு அவருடைய ஜீன் வந்துடும்ங்கிறார் வித்து மரபணு அந்த மரபு அந்த ஜீன் வந்துடும் ஐயா இப்படி செய்வீர்களானால் அவருக்கு புத்திரராயிருப்பீர்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி அவர் சூரியனை உதிக்க பண்ற தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்றார் அது அவருடைய நேச்சர் அது அவருடைய நேச்சர் உங்க நேச்சர் அப்படிப்பட்ட நேச்சரை மாறிடும் அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறிடுங்க அவ்வளவுதான் இட்ஸ் வெரி சிம்பிள் இட்ஸ் வெரி சிம்பிள் அந்த திவ்ய சுபாவ அவன் யாராவது இருந்துட்டு போறான் அவன் நல்லவனா கெட்டவனா அது அவனை பொறுத்தது என் நேச்சர் இது என் நேச்சர் இது எங்க பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா கெட்டவனா அவன் என் வீட்டு முன்னால குப்பையை போடுறான்னா நான் அவன் வீட்டு முன்னால குப்பையை போடவனா அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் என் நேச்சர் பக்கத்து வீட்டுக்காரன் முன்னால குப்பையை போட மாட்டேன் இது என் நேச்சர் அவன் நேச்சர் இப்படி இருக்கனால நான் இப்படி செய்வேன் அப்படின்னா ஐ எம் டிபெண்டிங் ஆன் சம்படி எல்ஸ் அவங்க நல்லவங்களா இருந்தா நான் நல்லவங்களா இருப்பேன் பிரியமானவர்களே நான் நானா இருக்கணும் நான் பக்கத்து வீட்டுக்காரன் வாசல்ல குப்பை போட மாட்டேன் அது என் நேச்சர்னா நான் போட மாட்டேன் அவன் போட்டா நான் போடுவேன் அவன் போட்டா நான் போட மாட்டேன்னா அவனை விட எந்த விதத்திலும் விசேஷித்தவன் அல்ல அதான் சொல்றாரு வாசிங்க நல்லோர் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்களா அதுல என்னங்க ரிவார்டு இருக்கு அப்படியும் இல்லட்டா நான் சொன்னது போல மனுஷ ஜாதியிலே சேர்க்க முடியாது அவன் ரொம்ப நல்லவன் நானும் நல்லவன் ஒரு ரிவார்டும் இல்லை உங்களை சிநேகிக்கிறவளே நீங்க சிநேகித்தா அதனால என்ன ரிவார்டு இருக்கு அதில் என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கு உங்களை சிநேகிக்கிறவளே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன பலன் என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன உங்களை வாழ்த்துறவங்களை மாத்திரம் நீங்க வாழ்த்துவீர்களானால் இல்லை உங்களை வாழ்த்துறவங்களுக்கு நீங்க வாழ்த்தாம போனீங்கன்னா உங்களை மனுஷராகவே சேர்க்க மாட்டேன் உங்களை வாழ்த்துகளை மாத்திரம் வாழ்த்துனா அதில் என்ன விசேஷத்தை இருக்கு எல்லோரும் தான் செய்வாங்க நம்ம சபையில் முன்பு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க ரொம்ப ஒரு எளிய நிலையிலிருந்து கர்த்தர் அவங்களை நல்லா ஆசீர்வதித்தார் சபையில் கொஞ்சம் முக்கியமாக இருந்தாங்க ஒரு நாள் ரொம்ப கோபமாயிட்டு வந்து இந்த சபையில் எல்லாம் ரொம்ப மோசம் யாருமே விஷ் பண்ண மாட்டேக்காங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க தே வாக்ஸ் சீயிங் துருமி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேன் சீயிங் துருமி அப்படி நான் இருக்கிறதே பார்க்காத மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக சொன்னாங்க நான் அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன் சிஸ்டர் நீங்கள் விஷ் பண்ணி யாரும் விஷ் பண்ணலையா சிஸ்டர்னு கேட்டேன் நீங்கள் விஷ் பண்ணி யாரும் விஷ் பண்ணலையான்னு அப்படி இல்லை யாருமே என்னை பார்த்து விஷ் பண்ணலை இல்லை இல்லை நீங்கள் யாருக்காவது பிரேஸ்ல சொல்லி யாராவது பதில் சொல்லாமல் போனாங்களான்னு கேட்டேன் அப்படியே தலையை கீழே போட்டாங்க நிறைய பேர் தங்களை யாராவது வாழ்த்தினால் வாழ்த்துவார் நான் டீச்சராக இருக்க முடியாது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நான் முதலே ஹலோ குட் மார்னிங் ராஜா குட் மார்னிங் தம்பி தம்பி எப்படி இருக்கேன்னு நான் பேசிட்டு போயிட்டேன் நிறைய பேர் எனக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்க நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு நிறைய பேர் குட் மார்னிங் சொல்லுவாங்க நீங்கள் ஒருத்தருக்கும் சொல்லாதீங்க யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க சிம்பிள் பிரியமானவர்களே நீங்கள் வாழ்த்துதல் சொல்கிறதில் முந்தி கொள்ளுங்கள்னு இருக்கு நீங்கள் வாழ்த்துதல் சொல்ல முந்தி கொள்ளுங்கள் மிலிட்ரியில் ஒரு ஆஃபீஸர் அவனுக்கு தான் கீழே வேலை செய்கிற இன்னொருத்தர் மேலே ஒரு கோவம் ஏன்னா அவன் எப்போ பார்த்தாலும் இவருக்கு சல்யூட் பண்ணுறதே இல்லை
உடனே மேலே உள்ள கேப்டன் போய் சொன்னான், அந்த சோல்ஜர், அவன் என்னை மதிக்கிறதே இல்லை, என்னை பார்த்தா சல்யூட் பண்ணாமலே போயிடுறான் அப்படின்னா. உடனே அந்த கேப்டன் அந்த சோல்ஜரை கூட்டுற, எவ்வளோ திமிருந்தா இந்த ஆஃபீஸரை பார்த்து நீ மதிக்காமலே போகிற, அவரை பார்த்து சல்யூட் கூட பண்ண மாட்டேங்க போற, எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன். எஸ் சார், இவருக்கு நீ இப்போ 100 தடவை சல்யூட் பண்ணணும்னு. உடனே அவர் முன்னால் நின்றுட்டு அறிவேன், சல்யூட் அப்படிங்க, மிலிட்ரி ரூல் படி அவன் சல்யூட் பண்ணணும், அவர் என்ன செய்யணும், சல்யூட் நம்பர் 2 சல்யூட், அவர் சல்யூட் தேவையா இது, இவன் 100 தடவை சல்யூட்னா அவர் 100 தடவை அதுக்கு சல்யூட் சல்யூட் நடிச்சிட்டு இருந்தார். பிரியமானவர்களே, நீங்க ஆசீர்வதிங்க, உங்களை வாழ்த்துறவில் நீங்க வாழ்த்துனா அதில் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு விருந்து வைக்கிறவங்களுக்கே நீங்கள் விருந்து வச்சா அதனால் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு நன்மை செய்கிறவங்களுக்கே நீங்கள் நன்மை செஞ்சால் அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உங்கள்கிட்ட நல்லா இருக்கவங்ககிட்டே நீங்கள் நல்லா இருந்தால் அதனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் உலகத்தார் செய்கிறாங்க, சாதாரண ஒரு பாவி கூட செய்வான், சாதாரண ஒரு மாயக்காரர் செய்கிறாங்க, இதெல்லாம் உலகத்தில் சாதாரணம், இதையும் செய்யலைன்னா அவங்கள மனுஷ வர்க்கத்திலே சேர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் விசேஷித்தவர், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கிறிஸ்தவர், நீங்கள் கிறிஸ்தவங்க. அன்றைக்கு ஒருத்தர் சொன்னால், நீங்கள் என்னை பார்த்துட்டு விஷ் பண்ணவே இல்லை, நான் சொன்னது என் சுபாவத்திலே கிடையாது, ஒருவேளை என்னுடைய பார்வை கோளாறாக இருக்கும், நான் என்ன பார்க்காம போகிறவங்கள கூட கூப்பிட்டு விஷ் பண்ணுறவேன், அதனால் எனக்கு உங்கள் மேலே உள்ள கோபத்தில் உங்களை பார்த்து விஷ் பண்ணலன்னு நினைக்காதீங்க, அது என் சுபாவத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். பிரியமானவர்களே, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், திருவிருந்தில் பங்கு பெறப்போகிறோம், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. வாஸ்து முடிச்சிடும், 47வது வசனம், உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன, ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவுள். பூரண சர்க்குணர், இந்த பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றேன், கம்ப்ளீஷன் இங்க பெர்ஃபெக்ட் என்பது திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறது அப்படி நீங்கள் இருக்கணும்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அப்படி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட், அப்படி இருந்துட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட், இதனால் உங்களுக்கு நல்லது, இதனால் உங்கள் சத்துருக்கு பிரயோஜனம் இருக்கும், உங்கள் சத்துருக்கு பிரயோஜனம் இருக்கணும், உங்களை பகைக்கிறவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகணும்னு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலை. நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், நீங்கள் பலு இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், நீங்கள் சரத்தில் நோய் நொடி இல்லாமல் கசப்பு வைராக்கியம் வச்சுக்கிட்டு கலங்கிக்கிட்டு தீட்டுப்பட்டுட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் நல்லா இருக்கலாம், நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம், இயேசுனுடைய கற்பனைகளை கை கொண்டால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும், அதான் அவருடைய நீதி, அதான் அவருடைய சமாதானம், அதான் அவருடைய ஆவினால் உண்டாகிற சந்தோஷம், அவரில் அன்பாக இருக்கிறவர்களுடைய கட்டளையை கை கொள்வீர்கள், அவருடைய கட்டளையை கை கொள்வதே அவரில் அன்பாக இருப்பது. இந்த வெள்ளை கத்துட்டு எல்லோரும் கிருபை கேட்போம், ஆண்டவரே என்னை சபிக்கிறவர்களை, என்னுடைய அழிவை விரும்புகிறவர்களை நான் ஆசீர்வதிக்க, அவர்களுடைய வாழ்வை விரும்ப அந்த திவ்ய சுபாவத்தை எனக்கு தரணும். எல்லாம் நேருக்கு அந்த சுபாவம் இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த சுபாவம் இல்லட்டாலும் இப்போ அந்த சுபாவத்தால் கர்த்தர் உங்களை நிரப்பும்படியாக எல்லாரும் இருக்கிறதுல எல்லோரும் எளிமை நிற்போம், எளிமை நின்று ஒரு நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவார். இது கஷ்டம் நினைக்கவே நினைக்காதீங்க, இதான் உங்களுடைய வாழ்க்கையை இன்பமாக்குகிறது. ஹல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையை லகுவாக்குறது. இருக்கிற இடங்களில் கூடுமானால் ரெண்டு கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த திவ்ய சுபாவத்தை எனக்கு தாரு ஆண்டவரே. ஹல்லேலூயா, கசப்பு எடுத்து போட்டுருங்க, யாரையாவது மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுற நீங்கள் மன்னிச்சிருங்க, மன்னித்தது என்று சொன்னால் அவங்கள இப்போ உங்கள் ஹார்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுங்க, அப்படியே அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டு ரொம்ப வைராக்கிவேன், நான் பேச மாட்டேன், திரும்ப மாட்டேன், இல்லை நீங்கள் யாருக்காலையும் போய் விழுங்கன்னு நான் சொல்லலை, யார் வீட்டுக்கும் போங்கன்னு சொல்லல, உங்கள் மனதிலிருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கள். மன்னிப்பை கொடுத்து முன்பு நான் பிரசங்கித்திருக்கிறேன், கச்சிதமாக நான் மீண்டும் ஒரு முறை விவரமாக பேசுகிறேன். இன்றைக்கு இந்த ஜப வழியில் எல்லோரும் ஒரு ஃப்ரீ ஹார்ட், ஒரு பாரம் இல்லாத இருதயம், ஹலையில் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். சத்துருவையும் கர்த்தர் சிநேகிதராக்கணும், நமக்கு சத்துருக்கள் பெருக வேண்டாம், சிநேகிதர்கள் பெருகணும். நம்முடைய நண்பர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு யார் உங்களுக்கு சத்துருவாக இருக்காங்களோ, யார் உங்களுடைய அழிவை
விரும்புகிறாங்களோ, யார் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்துட்டு இருக்கிறாங்களோ, கர்த்தர் அவங்களே உங்களுக்கு ஃபேவராக கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அவங்களே உங்களுக்கு நண்பராக மாறணும். அவங்களே உங்களுக்கு உதவி செய்யணும். கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாஸ்டர் சிஸ்டர் நமக்காக ஜெபிப்பாங்க. ஜெபிக்கிற இந்த வேளையில் அந்த திவ்ய சுபாவம் உங்களில் இறங்கும்படியாக எல்லாரும் விட்டு கொடுங்க. பிரமி ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். சிஸ்டர் ஜெபிக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே அந்த திவ்ய சுபாவத்துக்கு என்னை பங்குள்ளவனாக மாற்றும். அது கஷ்டம்னே நினைக்காதீங்க, அது மிக எளிதானது. ஒருவேளை நான் சொன்னது போல் மற்றவர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது கஷ்டமான ஒன்று கிடையாது. அந்த திவ்ய சுபாவத்துக்கு அவர் நம்மை பங்குள்ளவர்களாக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம்.